குணசாலியின் வாழ்க்கை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற ஒரு குணசாலியான ஸ்திரீ எப்படி இருப்பாள் எப்படி இருக்க வேண்டும் என்று நீதிமொழிகள் முப்பத்தி ஒன்றாவது அதிகாரத்தில் பதினோராவது வசனம் முதல் இருபத்தி ஏழாவது வசனம் வரைக்கும் அவளது குண லட்சணங்களாக பல காரியங்களை நாம் வாசிக்கிறோம் அதை பார்க்கும்போது நமக்கே ஒரு மிக பெரிய சந்தோஷமாக இருக்கும் இப்படி ஒரு ஸ்திரீ இருந்தால் இருந்தால் எப்படி இருக்கும் அந்த வீடு எவ்வளோ ஒரு சந்தோஷமான ஆசீர்வாதமான வீடு என்று நாம் அதை வாஞ்சிக்கிறோம் அதுபடி வாழ முற்படுகிறோம் அப்படித்தானே இந்த நாளிலும் கூட அந்த குணசாலியினுடைய குண லட்சணத்தினுடைய ரகசியங்களை குறித்து தியானிக்கும்படியாக நான் விரும்புகிறேன் குணசாலியின் குணலட்சணங்களாக இந்த வசனங்களில் எல்லாம் மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது அதை பார்க்கும்போது ஒரு ட்ரெஷரி ஆஃப் பிளெஸ்ஸிங் ஒரு ஆசீர்வாதத்தின் கருவூலம் ஆசீர்வாதத்தின் பொக்கிஷம் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னா ஆசீர்வாதங்கள் எல்லாமே அவளுக்குள்ளாக இருக்கிறது இந்த வருஷத்தில் கூட தேவன் நம்மை ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறார் நீ ஆசீர்வாதமாக இருப்பா என்று ஆபிரகாமுக்கு கொடுத்த அந்த வாக்கு நமக்கும் இந்த வருஷத்தில் தேவன் தந்திருக்கிறார் நாம் நம் குடும்பத்துக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் நம்மோடு இருக்கிறவர்களுக்கு நாம் ஆசிர்வாதமாக இருக்க வேண்டும் இது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது அன்பான சகோதரிகளே இந்த நாளிலும் கூட இதை நாம் தொடர்ந்து தியானிப்போம் அவள் ஆசீர்வாதத்தின் கருவூலம் அல்லது ஆசீர்வாதத்தின் ஒரு பெட்டகம் என்று சொல்லும்போது அந்த வசனங்களில் நாம் படிக்கும்போது இதை பார்க்கலாம் ஒரு ஆகாரத்துக்கு எடுத்த ஆசீர்வாதம் அவள் மூலமாக உண்டாயிருக்கிறது வஸ்திரத்துக்கு எடுத்த ஆசீர்வாதம் உண்டாயிருக்கிறது பொருளாதார ஆசீர்வாதங்கள் அது பணமாக இருக்கலாம் மற்ற வஸ்துக்களாக இருக்கலாம் எதுவாக இருக்கலாம் அந்த விதமான ஆசீர்வாதங்கள் அவள் அவள் மூலமாக அந்த குடும்பத்துக்கு கிடைக்கிறது ஒரு பாதுகாவல் ஒரு செக்யூரிட்டி இருக்குது அது சாப்பாடுக்கானாலும் சரி பொருட்களுக்கானாலும் சரி பண தேவைகளுக்கானாலும் சரி எதுக்கானாலும் அந்த வீட்டார் பயப்பட வேண்டிய தேவையே இல்லை வஸ்திரங்களுக்கு எடுத்த ஆசிர்வாதத்திலும் குளிர் வந்தாலும் சரி எந்த நேரத்திலும் ஒரு தைரியமாக இருக்கக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு பாதுகாப்பு கொடுக்குற ஒரு ஆசீர்வாதம் அவள் மூலமாக உண்டாகிறது மட்டுமல்ல ஒரு நம்பிக்கை நல்ல ஒரு குணசாலி இருப்பதுனால அந்த குடும்பத்துக்கு பெரிய நம்பிக்கை எல்லா விதத்திலும் மனநிலையிலும் சரி ஆவிக்குரிய ரீதியிலும் எல்லா விதத்திலும் பெரிய ஆசீர்வாதம் வீட்டாருக்கும் மட்டுமல்ல அவளிடத்தில் வேலை செய்கிற வேலைக்காரர்களுக்கும் மட்டுமல்ல சிறு சிறுமையானவர்கள் எளிமையானவர்கள் இவர்களுக்கும் கூட ஒரு நல்ல ஆசிர்வாதத்தின் பாத்திரமாக குணசாலி திகழ்கிறாள் அப்படிப்பட்ட ஒரு பெண் குடும்ப ஸ்திரீயாக இருக்க வேண்டும் என்று இந்த நீதிமொழிகள் புத்தகத்திலே மிகுந்த எதிர்பார்ப்போடு மிக அழகாக எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது சரி இவ்வளோ பயன்படுகிறாள் இவ்வளோ ஒரு ஆசீர்வாதமாக இவள் இருக்கிறாளே அப்படி என்றால் இதனுடைய ரகசியம்தான் என்ன என்கிறதும் இந்த வேத பகுதியிலிருந்தே நாம் தியானிக்க போகிறோம் இவ்வளவு இவளுடைய ஆசீர்வாதத்துக்கு இவளுடைய வாழ்க்கையின் மேன்மையின் ரகசியங்கள் இதில் மிக அழகாக கொடுக்கப்பட்டிருக்குது அதை நாம் ஐந்து காரியங்களாக தியானித்து நாமும் கூட அவ்விதமான காரியத்தில் வளரும்படி ஆண்டவரிடத்தில் கேட்கப் போகிறோம் முதலாவது சொல்லப்படுகிற காரியம் நீதிமொழிகள் முப்பத்தி ஒன்றாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தில் நாம் படிக்கிறோம் இருட்டோடே எழுந்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது அவளுக்கு இருட்டோடு எழுகிற ஒரு பழக்கம் அப்படின்னா அதிகாலையில் எழும்புகிற சூரிய வெளிச்சத்தை காணும் முன் இன்னும் கூட சொல்லப்போனால் குடும்பத்தினர் எழும்பும் முன்பதாக எழுந்திருக்கிற ஒரு நல்ல பழக்கம் இருட்டோடே எழுந்திருக்கிற ஒரு நல்ல பழக்கம் அவளுக்கு இருக்கிறது இவ்வளோ ஒரு பயனுள்ளவளாக இவ்வளவு ஆசீர்வாதங்களை தன்னகத்தை கொண்டிருக்கிற ஒரு ஸ்திரீ அதிகாலை எழும்புகிற பழக்கமுடையவளாக இருக்க வேண்டும் அதிகாலை எழும்புகிறவர்களுக்கு தான் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் கொடுக்கப்படுகிறது இந்த காரியங்கள் தேவனால் நமக்கு தரப்பட்டு நம் மூலமாக தேவன் நம் குடும்பத்துக்கு அதை எடுத்து விளம்புகிறார் நம்ம ஒரு பவுல் மாதிரி ஒரு பாத்திரம் அந்த பாத்திரத்துக்குள்ளாக தேவன் தனது எல்லா ஆசீர்வாதங்களையும் வைக்கிறார் நம்மிடத்திலிருந்து அது அது மற்றவர்களுக்கு கடந்து செல்லுகிறது அதிகாலையில் எழும்புகிற பழக்கம் நமக்கு அதிகாலையை குறித்து நாம் நிறைய வசனங்கள் வேத வசனங்கள் படித்திருக்கிறோம் விசேஷமாக தாவீது ராஜா சொல்லும்போது சங்கீதம் நூற்றி பத்தொன்பது நூற்றி நாற்பத்தி எட்டில் நாம் இப்படி படிக்கிறோம் உமது வசனத்தை தியானிக்கும்படி குறித்த ஜாமங்களுக்கு முன்னே என் கண்கள் விழித்து கொள்ளும் மட்டுமல்ல அதிகாலையில் உமை தேடுகிறேன் அதிகாலையில் சமூகத்தில் வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன் என்றெல்லாம் சொல்லுகிறார் அப்போ அதிகாலையில் எழும்புகிற ஒரு பழக்கம் தேவ பிள்ளைகளுக்கு நிச்சயமாக வேண்டும் காலையில் எழுந்திருக்க வேண்டும் காலையில் எழுந்திருப்பது முதலாவதாக என்ன பண்ணணுமா வசனத்தை தியானிக்கும்படி தேவனோடு பேசும்படி அதுதான் ஜபம் இதற்காக நாம் முதலாவது அதிகாலையில் எழுந்திருக்க வேண்டும் அதிகாலையில் எழுந்து நேரப்பட வேலையிலே தரித்து வருத்தத்தின் அப்பத்தை சாப்பிடுகிறதும் விருதா என்று நாம் வாசிக்கிறோம் இப்போ காலையிலே எழுந்து எழுந்த உடனே நம்முடைய கடமைகளுக்கு சென்றுவிட கூடாது காலையில் இருட்டோடு எழுந்து வசனத்தை தியானிக்க வேண்டும் குறித்த கால குறித்த ஜாமங்களுக்கு முன்னே என் கண்கள் விழித்து கொள்ளும் அது அலாம் வச்சு எழும்பினாலும் பரவாயில்ல இல்ல ஆவியானவரே நமக்கு உணர்வு தந்து எழுப்பி விட்டாலும் பரவாயில்ல இல்ல சில நாட்கள் அதை ரெகுலராக நம்ம செய்து கொண்டிருக்கும் போது அது நமக்கு ஒரு ப்ராக்டிஸாக மாறிடும் அப்புறம் தானே அந்த டைம் வந்தோடனே நமக்கே ஒரு விழிப்பு வந்துவிடும் எப்படி ஆனாலும் சரி அதிகாலையில் எழும்ப வேண்டும் அதிகாலையில் விழித்து எழும்பணும் இப்போ அதிகாலையில் விழித்து எழுந்து அவரை நோக்கி பார்க்கணும் நம்மை சிருஷ்டித்த தேவனை நோக்கி நமக்கு இந்த ஒரு புதிய நாளை தந்தவரை நோக்கி பார்க்கணும் அவரோடு பேச வேண்டும் அவர் தந்த வசனங்களை நம்ம தியானிக்கணும் அந்த காலை நேர வேத தியானம் என்பது வேத வாசிப்பு என்பது ரொம்ப மிகவும் ஒரு பயனுள்ளதாக இருக்கிறது ஏனென்றால் பகல் நேரமெல்லாம் பல சத்தம் கேட்கும் பல ஆட்கள் நடமாட்டம் இருக்கும் பல வேலைகள் நமக்காக காத்திருக்கும் பல பல குரல்கள் நமக்கு கேட்டுக்கொண்டே இருக்கும் ஆனால் அதிகாலை நேரத்தில் அந்த இருட்டோடே எழும்பும் போது வேறு குரல்களோ வேறு நபர்களுடைய வேறு எந்த காரியங்களோ நமக்கு அதிகமாக இருக்காது அப்போ அந்த நேரத்தை நாம் அதற்காக பிரத்யேகப்படுத்த வேண்டும் இதை குணசாலி செய்கிறாள் நம்ம ஒரு குணசாலி தானா அப்போ நம்ம நிச்சயமாக என்ன பண்ணுவோம் இந்த அதிகாலை இருட்டோடே எழுந்திருப்போம் அதிகாலை இருட்டோடு எழுந்திருந்து கர்த்தரை நோக்கி பார்க்கணும் கத்தரோடு பேசணும் கத்தர் சொல்லுகிறதை கேட்கணும் சில நேரம் ஜபத்திலும் தேவன் நம்மோடு பேசுகிறார் இன்னும் அனுதினமும் கத்தருடைய வசனங்களை வாசிக்கிறதுனால் தியானிக்கிறதுனால இந்த வேத வசனம் அதுதான் நம்முடைய கால்களுக்கு தீபம் நம் பாதைக்கு வெளிச்சம் அது நம்மோடு பேசுகிறது நமக்கு வழிகாட்டுகிறது நம்மோடு இடைப்படுகிறது ஆலோசனை தருகிறது ஆறுதல் படுத்துகிறது எல்லாமே இந்த வேத வசனத்தில் இருக்குது அப்போ இந்த வசனத்தை அதிகாலையிலே நாம் வாசிக்க வேண்டும் அந்த வா அதிகாலையில் வசனத்தை தியானிக்கும்படி குறித்த ஜாமங்களுக்கு முன்னே என் கண்கள் விழித்து கொள்ளும் அப்போ இந்த வார்த்தை தியானிப்பது என்பது வசனத்தை தியானிப்பது என்பது மிக முக்கியமான விஷயம் இன்னும் யோபு பக்தன் கூட சொல்லுகிறார் அவருடைய யோபு இருபத்தி மூன்று பனிரெண்டாவது வசனத்தின் பிற்பகுதியில் நாம் இப்படி படிக்கிறோம் யோபு இருபத்தி மூன்று பனிரெண்டாவது வசனம் அவருடைய வாயின் வார்த்தைகளை எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கிலும் அதிகமாய் காத்து கொண்டேன் அப்போ அதிகாலையில் எழுந்து எனக்கு சமையல் வேலை உண்டு காஃபி போடணும் வேறு நிறைய வேலைகள் இருக்குது ஆனாலும் ஒரு குணசாலி என்ன செய்யணும் யோபு பக்தன் மிக அழகாக தன்னுடைய அனுபவத்தை சொல்றார் அவருடைய வாயின் வார்த்தைகளை எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கிலும் அதிகமாய் காத்துக்கொண்டேன் எனக்கு ஆகாரம் வேணும் ஆனால் அதைவிட அதிகமாக நான் என்ன பண்ணேன் அந்த அவருடைய வாயின் வார்த்தைகளை காத்துக்கொண்டேன் என்று எழுதுகிறார் அப்போ காத்து கொள்ள வேண்டுமானால் முதலாவது பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்போ வேத வசனத்தை அந்த நாளின் நல்ல ஒரு மிக அது பகுதி முதன்மையான பகுதி ரொம்ப தெளிவான அமைதலான நல்ல ஒரு நேரம் அந்த அதிகாலை நேரத்தை வசனத்தை தியானிக்கிறதுக்காக நாம் பிரத்யேகப்படுத்துவோம் அந்த நேரத்தில் தேவனுடைய வார்த்தைகளை பெற்றுக்கொள்வோம் பெற்றுக்கொள்வோம் நம்முடைய பாத்திரம் நம்முடைய இருதயம் வசனத்தினால் நிரம்பட்டும் அப்படி ஆண்டவர் அவருடைய பொக்கிஷங்களை நமக்குள்ளாக தருகிறார் நம்மில் நிரப்புகிறார் அந்த ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொண்டு தான் மற்றவர்களுக்கு கொடுக்கிறோம் மட்டுமல்ல ஆண்டவர் இயேசு தன்னுடைய வாயினால் ஒரு சொன்ன ஒரு வார்த்தை கூட மத்தையூர் நான்கு நான்கில் படிக்கிறோம் மற்றையூர் சுவிசேஷம் நான்காவது அதிகாரம் நான்காவது வசனத்தில் இப்படி படிக்கிறோம் மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் இந்த ஏற்கனவே எழுதப்பட்ட வேத வாக்கியத்தை மேற்கோடிட்டு சுட்டி காட்டி சாத்தானுக்கு பதிலடியாக கொடுக்கிறார் அதுக்கு மேலே அந்த விஷயத்தில் சாத்தானால் எசுவோடு கூட பேச முடியவில்லை அன்பான சகோதரிகளை நமக்கு அனுதின ஆகாரத்தை விட மிக முக்கியமாக வசனத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் அதற்காக அதிகாலை நேரத்தில் அவர் சமூகத்தில் காத்திருக்க வேண்டும் மட்டுமல்ல வாழ்க்கையில் அந்த நாளில் நாம் சந்திக்கிற ஒவ்வொரு சூழ்நிலைக்கும் அந்த நாளில் நாம் எதிர்கொள்ளுகிற ஒவ்வொரு காரியத்துக்கும் விசேஷமாக சாத்தான் நமக்கு விரோதமாக வைக்கிற கண்ணிகள் அவனுடைய கிரியைகள் அவனுடைய தந்திரங்கள் இவற்றை எல்லாம் நாம் எதிர்த்து மேற்கொள்ளும் படிக்கும் ஏசு சொன்ன மாதிரி ஒரே வார்த்தையில் மேற்கொள்றதுக்கு மனுஷன் என்ன பண்ணும் இந்த வேத வசனத்தை அப்பத்தை விட மிக வாஞ்சியாக புசிக்கணும் அப்பத்தினால மட்டும் உயிர் வாழ்வோன்னு சொல்ல முடியாது அப்பத்தினால சரீரம் வாழும் ஆனா இந்த ஆத்மா வாழ்ந்து அந்த ஆத்மாவின் பலத்தினால் சரீரம் இன்னும் ஆண்டவருக்காக வாழ வேண்டும் என்றால் வேத வசனத்தை வாசித்து வாசித்து அதிகமாக தியானிக்க வேண்டும் அன்பான தேவ பிள்ளைகளை அந்த கிருபையை தேவன் நமக்கு தருவாராக மட்டுமல்ல துதி ஸ்தோத்திரம் ஜபங்களை ஆராதனையை தேவ சமூகத்தில் ஏறெடுக்கணும் அதிகாலை நேரம் அருமையான ஒரு நேரம் ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு நேரம் ஆனா ரொம்ப கஷ்டமான நேரம் எழும்பிட்டோம் ஆண்டவர் சமூகத்தில் அமர்ந்து துதி ஸ்தோத்திரத்தை ஆரம்பிச்சிட்டோன்னா ரொம்ப சக்ஸஸ் பண்ணிடலாம் அதுவரைக்கும் ரொம்ப கஷ்டம் இருக்கும் எல்லாருக்கும் இருக்கும் நிச்சயமாக நான் அப்படி நினைக்கிறேன் எல்லாருக்கும் அதிகாலை எழும்புவது என்பது மிக கடினமான விஷயம்தான் ஆனால் எழும்பும் போதே ஆண்டவரை துதிக்கும் துதியோடு அந்த மகிழ்ச்சியோடு நம்ம எழும்பிட்டோன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் துதி ஸ்தோத்திரம் அவரை மகிமைப்படுத்தி பாடுகிற பாடல் அதிகாலை அதிகாலை வேலை அதுதான் ரொம்ப முக்கியமாக செய்யணும் விண்ணப்பங்கள்லாம் கடைசியில ஒரு கொஞ்ச நேரத்துல நம்ம சொல்லலாம் வேத பகுதி படிக்கலாம் எல்லாம் செய்யலாம் ஆனா நிறைய நேரம் ஆண்டவரை மகிமைப்படுத்தணும் ஆண்டவரை துதிக்கணும் ஸ்தோத்தரிக்கணும் அவர் எவ்வளவு பெரியவர் அவர் உன்னதமானவர் அவர் சிருஷ்டிகர் அவர் தான் ஸ்தோத்திரத்துக்கும் துதிக்கும் கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரர் அல்லவா அப்போ அதை நாம் அவருக்கு அதிகாலை வேளையிலே செலுத்தி கொண்டே இருக்க வேண்டும் அதிகாலையிலே அந்த தூபம் போல நறுமணமாக நம்முடைய துதி ஸ்தோத்திரம் அப்பா சமூகத்துக்கு போய்கிட்டே இருக்கணும் அதை தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் அது நீங்கள் தனியாக செய்யணும் குடும்பமாக செய்யணும் விசேஷமாக தனியாக ரொம்ப தனியாக அந்த அதிகாலை வேலையில் நம்ம குடும்ப ஜபத்துக்கு முன்னாடி கொஞ்சம் நேரம் ஆண்டவர் சமூகத்தில் தனியாக அவரை துதித்து மகிமைப்படுத்தணும் அவருக்கு முன்பாக நம்முடைய தூபங்கள் எழுந்து செல்லணும் அவர் சுகந்த வாசனையாக ஏறெடுத்து நம்மை குறித்த ஒரு நினைவு நம்மை அவர் பார்க்கிற ஒரு பார்வை நம்முடைய வார்த்தைகளை கேட்கிற ஒரு செவி சாய்க்கிறது அவருக்கு வரும் கூப்பிடும்போது செவி சாய்த்து கேட்டார் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார் அல்லவா அப்போ நம்ம துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கும் போது அவர் நம்முடைய நம்மிடமாய் சாய்ந்து கேட்கிறார் ஹலல்லூயா ஹலல்லூயா இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு காரியம் நம்மில் எழும்ப வேண்டும் என்று கத்தர் விரும்புகிறார் அவரிடத்தில் எழும்புகிறது மட்டுமல்ல நாம் துதிக்கும் போது ஸ்தோத்தரிக்கும் போது கத்தரை மகிமைப்படுத்தி பாடி ஆராதிக்கும் போது அதிகாலை நேரத்தில் வந்து ஏதோ பாடல்கள் எல்லாம் பாடுவது எந்த எந்த நேரத்தில் எல்லா பாட்டும் பாடலாம் அது தப்பு ஆனால் குறிப்பாக அதிகாலை நேரத்தில் அவரை மகிமைப்படுத்தி துதிக்கிற துதி ஸ்தோத்திர பாடல்கள் அதிகாலை நேர பாடல்கள் அவரை சந்தோஷிப்பிக்கிற அவர் சமூகத்தை மகிழ்ச்சியாக்குகிற ஒரு நல்ல நமக்கே அது ஒரு சந்தோஷமாக இருக்கும் அவரை துதிக்கும் போது அப்படிப்பட்ட துதி பாடல்களை பாடி மகிமைப்படுத்த வேண்டும் இன்னும் கூட அந்த துதி ஸ்தோத்திரத்தை அவர் கேட்கிறார் ஏறெடுக்கிறார் அந்த துதி ஸ்தோத்திரம் நம்முடைய வீட்டை நிரப்புகிறது நாம் வாழுகிற வாசஸ்தலத்தை நிரப்புகிறது அந்த துதி ஸ்தோத்திரம் அவருக்கு நேரம் போகும்போது வான மண்டலங்களில் இருக்கிற பொல்லாத ஆவியின் சேனைகள் எல்லாம் துறத்துண்டு போகிறது அப்படி ஒரு பெரிய விடுதலை நம் துதி ஸ்தோத்திரம் அவருக்கு நேர போகிறது அவர் அதை ஏற்றுக்கொள்ளுகிறார் என்று சொன்னால் அதற்கு இடையில யாரு இருக்க முடியாது எந்த சத்ருவின் கிரியும் இருக்காது அப்போ எந்த இடத்தில் எந்த வீட்டில் எந்த ஆலயத்தில் அதிகாலை நேரத்தில் துதி ஸ்தோத்திரங்கள் ஆராதனை ஆராதனை பாடல்கள் என்று ஏறெடுக்கப்படுகிறதோ கத்தர் மகிமைப்படுகிறாரோ அங்கே ஒரு பெரிய விடுதலை உண்டாகிறது அன்பான சகோதரிகளை குணசாலியாக நாம் இருக்க விரும்புகிற சில நேர சூழ்நிலைகளை பார்க்கும்போது குடும்பத்தில் சில காரியங்கள் வரும்போது ஐயோ இதுல நான் கொஞ்சம் இப்படி பண்ணிருக்கலாமே இது இப்படி இருக்குமே சில நேரங்களில் நமக்கு அது ரொம்ப டென்ஷன் ஆகி விடுகிறது அன்பான சகோதரிகளை அதிகாலை நேரத்தை அந்த நாளின் முதன்மையான நேரத்தை ஆண்டவருக்கு கொடுத்து பாருங்க உற்சாகமாக கொடுங்க ஏதோ ஏனோ தானோ கடமைக்காக அல்ல உற்சாகமாக கொடுப்போம் ஒரு சமூகத்தில் அதனால் நம்முடைய வீடு நிரம்பட்டும் மட்டுமல்ல வீடு நிரம்பும் போது நமக்கு நல்லா தெரியும் தெய்வ பிரசன்னம் அந்த இடத்துல இறங்கி வருகிறது ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் தன் வழியை செம்மைப்படுத்துகிறவனுக்கு தேவனுடைய ரட்சிப்பை வெளிப்படுத்துவேன் என்று தேவன் சொல்லுகிறார் அப்போ ஸ்தோத்திர பலியிடும்போது வீடு நிரம்புகிறது வீட் வீடு நிரம்போது வீட்டில் இருக்கிற நபர்களுடைய இருதயங்கள்லாம் நிரம்புது வீட்டில் எந்த பக்கத்துலையும் அசுத்த ஆவியின் கிரியைகள் ஒன்று செயல்பட முடியாது ஒன்று நுழைய முடியாது ஏதாவது இருந்தால் கூட அசுத்தாவியின் கிரியைகள்லாம் ஓடிடும் ஏன்னா தேவனை துதிக்கும் துதி அல்லவா துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவர் நம்ம வீட்டுக்குள்ளே இறங்கி வந்துரும்போது வேற யாரும் வர முடியும் தேவன் அந்த நாளில் அந்த கிரியைகளை நமக்காக செய்வார் அந்தந்த நாளுக்கு அந்தந்த கிருபைகளை தருகிறவர் நம் வீட்டை நிரப்புகிறார் நம் இருதயங்களை நிரப்புகிறார் மட்டுமல்ல எழுத்தின்படி பார்த்தோம் அப்படின்னா அதிகாலை இருட்டோடு எழும்பிடும்போது இந்த ஜெபம் துதி ஸ்தோத்திரம் வேத தியானம் இதெல்லாம் முடிக்கும்போது நமக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷாயிரும் அப்படி ஒரு நிறைவாக நம்ம அந்த நாளுக்கு நாளை ஸ்டார்ட் பண்ணுவோம் அது ஒரு அப்படி அவருடைய நிறைவினால் நிறைந்து ஸ்டார்ட் பண்ணும்போது வேலைகள் துரிதமாக நடக்கும் அது அலுவலக பணியாக இருக்கட்டும் வீட்டு வேலையாக இருக்கட்டும் எந்த விஷயம் ஊழியத்தின் காரியங்களாக இருக்கட்டும் எதுவானாலும் கத்தரை முதன்மைப்படுத்தி மகிமைப்படுத்தி அந்த நாளை நாம் ஆரம்பிக்கும் போது வேலைகள் மிக எளிதாக இருக்கும் ஏனென்றால் சத்ருவின் தடைகள் இடையூறுகள் உட்புது உட்புகுதல்கள் இடை வேலை ஒன்றுமே இருக்காது ஆவியானவருடைய பலன் நமக்குள்ளாக இருக்கும்போது அவருடைய பிரசன்னம் நமக்கு முன்பாக கடந்து செல்லும் போது கோணலானவைகள் செவ்வையாகும் கரடானவைகள் சமமாகும் தடைகள் விலகி போகும் நமக்கு விரோதமாய் கண்ணிகள் வைக்கப்பட்டிருக்குமானவைகள் தெரிப்பொண்டு போகும் சில நேரங்களிலே நம்ம சில வழிகளில் போய்விட்டு அங்க போய் போய் சேர்ந்த பிறகு ஐயோ இந்த பாதை அடைப்பட்டு இருக்கிறதே என்று சொல்லி நம்ம திரும்பி திருப்பி நம்ம டிராவல் பண்ணுவோம் இந்த மாதிரி சுச்சுவேஷன் வராதபடிக்கு படிக்க வாழ்க்கையில் எங்கே கடைகள் இருக்கிறது எங்கே நாம் செல்லக்கூடாது எந்த வழியில் செல்ல வேண்டும் என்றெல்லாம் ஆவியான ரொம்ப கிளியராக நம்மளை நடத்துவார் அப்போ நமக்கு ரொம்ப ஒரு தெளிவாக இருக்கும் ரொம்ப எளிதாக அந்த நாள் நமக்கு போகும் அது மட்டும் இல்லை இன்னும் பார்த்தா ஒரு லாங் டே நமக்கு கிடைக்கும் அந்த பகல் ரொம்ப நீண்ட பகல் போல இருக்கும் நீங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்றவங்க அதை அனுபவிச்சிருப்பீங்க எப்படின்னா காலையில் நம்ம ஜபம்லாம் முடித்து வேலையெல்லாம் முடித்து ஒவ்வொன்றா பண்ணும்போது ஆவியானுடைய ஒத்தாசை ஒரு புறம் நம்ம ஏழையராக எழும்புனதுனால அந்த நேரம் நமக்கு ரொம்ப மிச்சப்படுத்தப்படுகிறது நம்ம நினைப்போம் இவ்வளோ நேரம் இருக்குதா இவ்வளோ சீக்கிரம் வேலையை முடிச்சுட்டுனா என்று நாம் ஆச்சரிய போகிறோம் அந்த அளவுக்கு அந்த பகற்பொழுது நமக்கு ரொம்ப நீண்ட பகற்பொழுது போல இருக்கும் அப்போ இன்னும் கூட கத்திரை தியானிக்க பகல் நேரத்தில் அவருடைய வார்த்தைகளை தியானிக்க அவரிடத்தில் பல ஜெபங்களை ஏறெடுக்க அவருடைய சமூகத்தில் அமர்ந்திருக்க அவருக்காக உழைக்க தேவன் கிருபைகளை தருகிறார் ஸோ இந்த அதிகாலை எழும்புகிற பழக்கம் என்பது எந்த ஒரு குடும்ப ஸ்திரீக்கும் மிக அவசியமான விஷயம் ஆவிக்குரிய தேவ பிள்ளைகள் அந்த நாளை முதன் முதலில் தேவ சமூகத்தில் தேவனோடு கூட நாம் ஆரம்பிக்க வேண்டும் இதை நம்மிடத்தில் கத்தர் மிக அதிகமாக எழும் எதிர்பார்க்கிறார் அப்படி நாம் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக அந்த நாளின் வேலைகளை செய்யும் போது கடமைகளை செய்யும் போது நம்ம வீடும் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும் அங்கே முறுமுறுப்பு சண்டை பிரச்சனைகள் வாக்கு தர்க்கங்கள் மன வருத்தங்கள் எதுவுமே வருவதற்கு வாய்ப்பு இல்லை ஏனென்றால் நமக்குள் மிக பெரிய சமாதானம் தேவ சமாதானம் சில நேரங்களில் சில சில சூழ்நிலைகள் வரும் ஆனாலும் அந்த நேரம் நாம் ஆண்டவரை மறுபடி நோக்கி பார்க்கும்போது அவரோடு கூட காரியங்களை பகிர்ந்து கொள்ளும்போது ஆவியானவரின் பலத்தால் அந்த சூழ்நிலைகளை சந்திக்கும்போது போது மிகப்பெரிய வெற்றியை நாம் காண முடியும் ஒரு அடி தியானித்து ஆண்டவருடைய சமூகத்திலே அதிகாலை எழும்புகிற பழக்கம் அவர் சமூகத்தில் மகிழ்ச்சியாக மகிழ்ச்சியாய் அவரை துதிக்கிற அந்த பழக்கம் நமக்கு இன்னும் வரும்படி அவரிடத்தில் ஒரு வார்த்தை விண்ணொப்பி போமா காலை நீரம் இன்ப ஜப தியான எழு எங்களுக்கு இன்பமாக மாறட்டும் ஆண்டவரை இன்பமாக மாறட்டும் இரவெல்லாம் அமைதியான நித்திரையை நிறைவேற்றுவ வேண்டியது நிமித்தம் இரவு நேரத்தில் மிக பிந்தி படுக்கைக்கு செல்ல வேண்டியது இருக்கிறது இல்ல நீங்க எப்படி எந்த நேரத்தில் படுக்கைக்கு செல்லுகிறீர்கள் ஆண்டவரிடத்துல சொல்லுங்க மிக பிந்தின நேரத்தில் நான் படுக்கைக்கு சொல்லுகிறேன் அப்பா ஆனால் அதிகால எழுந்திருப்பது எனக்கு சற்று கடினமாக இருக்கிறது ஆனாலும் என் வாழ்க்கையின் அந்த சூழ்நிலையை நீ சரிப்படுத்தி எனக்கு அதிகாலை எப்படியாவது எழுந்து உன் உன் முகத்தை நான் தரிசிக்க வேண்டும் அதிகாலையில் உம்முடைய சாயலால் நான் திருப்தியாக வேண்டும் ஆண்டவரே அந்த கிருபையை பெற்றுக்கொள்ளும்படி என்னை நீர் பக்குவப்படுத்துவீராக கேட்கிறீங்களா ஆண்டவரிடத்துல அதிகாலை எழும்பணும்ப்பா குணசாலியாய் நான் இருக்க விரும்புகிறேன் அந்த குணசாலியின் குண ரகசியத்தை இந்த முதலாவது ரகசியத்தை நான் கற்றுக்கொண்டிருக்கிறேன் அதிகால எலும்ப கிருபை தாரும் நான் வீட்டை அப்படி பண்ணிட்டா குணசாலியாக இருப்பேன் இவ்வளவு நல்ல சமையல் பண்ணால் குணசாலி ஆகிடுவேன் இப்படிலாம் நான் சொத்து சேர்த்தா இல்லை வேலை உழைத்து நான் பணம் சம்பாதித்தால் ஆகிவிடுவேன் என்று பல முயற்சிகள் எடுத்து விட்டேன் ஆனால் இன்னும் அந்த அளவில் ஆண்டு வரேன் அதிகால எலும்ப எனக்கு கிருபை தாங்கப்பா அதிகாலை உன் பொன்முகத்தை நோக்கி பார்க்க உடைய சமூகத்திலே துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்து உண்மை சந்தோஷப்படுத்த உம்முடைய பிரசனத்தை என் வீட்டுக்குள்ள கொண்டு வர என் வீட்டின் ஒவ்வொரு காரியத்திலும் உங்களுடைய ஆளுகையை ஓ நான் அனுமதிக்க அப்பா எனக்கு கிருபை தாருமாண்டவரை கிருபை தாரும் அப்பா கிருபை தாரும் அதிகாலையில் எங்க வீட்டுக்குள்ள நீங்க வந்துடணும் ஆண்டவரை அதிகாலை நான் ஆயத்தமாகி காத்திருப்பேன் அப்பா உம்முடைய பிரசனத்தை பெற்றுக்கொள்ள நம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள என்னிலிருந்து ஆசீர்வாதத்தை நான் கொடுக்க வேண்டியது இருக்கிறதல்லவா என்னை உங்க ஆசீர்வாதத்தினால் நான் நிரப்பும் படிக்கு நான் ஒரு ஆசீர்வாத பொக்கிஷமாய் மாறும் படிக்கு அதிகாலை நேரத்தை உன் சமூகத்திலே செலவு பண்ணுவேன் ஆண்டவரேன் எனக்கு கிருபை தாங்க என்னை எழுப்பி விடுங்கப்பா என்னை எழுப்பி விடுங்க என்னை எழுப்பி விடுங்க மென்மையாய் எழுப்பி விடுங்கப்பா உங்க இனிய சத்தம் கேட்டு எழும்பட்டும் நான் அலாம் வச்சுட்டு படுத்தால எழும்ப மாட்டேங்கிறேன் அப்பா அந்த சத்தத்துக்கு நீ எழுந்திருக்க எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரை அதிகாலை நேரத்தை உம் சமூகத்தில் செலவு பண்ண இன்பமான நேரமாக்கி கொள்ள எனக்கு கிருபை தாரும் அப்பா இசுவின் நாமத்தில் கேட்கிறேன் பிதாவே ஆமேன் ஆமேன் அதிகாலையில் எழுந்து குணசாலியினுடைய அந்த மேன்மையை பெற்றுக்கொள்ள தேவன் நமக்கு கிருபை தருவாராக அதுதான் முதல் ரகசியம் அடுத்ததாக நாம் வாசிக்கிறோம் நீதிமொழிகள் முப்பத்தி ஒன்று இருபத்தி ஒன்றாவது வசனத்தில் முப்பத்தி ஒன்று பதினேழாவது வசனத்தில் நாம் படிக்கிறோம் தன்னை பலத்தால் இடைக்கட்டி கொண்டு தன் கைகளை பலப்படுத்துகிறாள் அவ தன்னை பலப்படுத்தி கொள்ளுகிற ஒரு அனுபவம் அவளுக்கு இருக்கிறது பலப்படுத்தி கொள்ளுகிறாள் இந்த அதிகாலை எழுந்த ஆண்டோடைய சமூகத்தில் இருக்கிறது ஒரு ஸ்பிரிச்சுவல் ஒரு நல்ல ஸ்ட்ரென்த் அவளுக்கு கிடைக்கிறது ஒரு ஆவிக்குரிய பலனை பெற்றுக்கொள்ளுகிறாள் முதல் விஷயம் தன்னை பலப்படுத்தி கொள்ளுகிறாள் ஏனென்றால் எவ்வளவுதான் சரீர பலன் இருந்தாலும் பல நேரங்களில் பலவீனமான மண்பாண்டம் என்பது நம்மில் அதிகமாக வெளிப்படுத்துகிறது அந்த பலவீனத்துக்கு காரணம் என்ன நம்முடைய ஆவி தொய்ந்து போவதினால் நம்முடைய ஆத்மா பலவீனப்படுகிறது சோர்ந்து போகிறது அது அப்படியே சரீரத்தில் வெளிப்படுகிறது சரீரம் தளர்ந்து பலன் இழந்து போய்விடுகிறது அன்பான தெய்வ பிள்ளைகளை நாம் ஒரு சிறந்த குணசாலியாக நம் குடும்பத்தில் வாழ வேண்டும் என்றால் தேவன் நமக்கு அடுத்ததாக அந்த நீதிமொழிகள் மூலமாக எழுதி வைத்திருக்கிற விஷயம் தன்னை பலத்தால் இடை கட்டி கொள்ளுகிறாள் தன்னை பலப்படுத்துகிறாள் தன்னை பலப்படுத்துகிறாள் ஒரு ஆவிக்குரிய பலன் ஆவிக்குரிய பலன் ஆண்டவரிடத்தில் பெற்றுக்கொள்ளுகிறோம் கத்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்களுடைய பலன் கத்தரே என் பலன் அவரிடத்துல அந்த பலனை பெற்றுக்கொள்ளுகிறோம் அதே போல மனநிலையில் நல்ல ஒரு பலன் மனோபலன் மனோபலன் மென்டல் ஸ்ட்ரென்த் மனசு நல்ல பலமா இருக்கணும் ஒரு சின்ன கஷ்டத்தை பார்த்தோன்னே மனம் சோர்ந்து போய்விட்டது என்றால் எல்லாமே தளர்ந்து விடும் ஒரு ஒரு காரியத்தை குறித்து ஒரு பயந்து விட்டோம் என்றால் உடனே கை கால்லாம் நடுங்க ஆரம்பிச்சிடும் கையில் இருக்கிற பொருள் கீழே விழுந்துடும் கொஞ்சம் கூட அது நம்மை தாக்கி விட்டதென்றால் உடனே சரீரம் பலன் இழந்து கீழே அப்படி மயக்கமாகி விழுந்து விடுகிறதை நாம் பார்க்குறோம் அப்போ மனோபலன் சகோதரிகளுக்கு மிக அதிகம் தேவையாக இருக்கிறது இந்த நாட்களில் நான் சொன்ன மாதிரி இப்படிப்பட்ட பலவீனங்கள் உங்களுக்கு இருக்கிறதா அன்பான தேவ பிள்ளைகளை ஆண்டவருடைய பலனை பெற்றுக்கொள்ளும் பலத்தால் கட்டி கொள்ளணும் நிறைய நேரம் நம்ம கேட்குறோம் பலன் பலனடைய என்னை நிரப்பும் நிரப்பும் கேட்குறோம் சரிதான் ஆனால் ஆண்டோ சொல்கிறாரு உன் மனதின் அறையை கட்டிக்கொள் பலத்தால் கட்டி கொள்ளுகிறாள் தன்னை பலப்படுத்துகிறாள் என்று சொல்லி இருக்குது பலப்படுத்தணும் நாம் பலப்பட்டு கொள்ள வேண்டும் நாம் பலப்பட்டு கொள்ள வேண்டும் என்றால் அவரிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொண்டு தான் பலப்படு பலப்பட முடியும் ஒரு ஆவிக்குரிய பலன் வேணும் ஒரு மனோ தத்துவ நிலையிலே நல்ல ஒரு மனோபலன் நமக்கு தேவையாக இருக்கிறது அடுத்தது சரீர சரீரப்பிரகாரமான பலனும் நமக்கு தேவை சரீரம் பல நேரங்களில் பலவீனப்படுகிறது முந்தி காலம் மாதிரி இல்லை இந்த காலத்தில் பலவீனம் என்று சொல்லுகிறது எல்லாருக்கும் சராசரி பெண்கள் எல்லாருக்கும் ஏதோ ஒரு பலவீனம் இருக்கிறது பார்க்கறதுக்கு பலசாலிகளாக இருந்தால் கூட அவர்களிடத்தில் சில பலவீனங்கள் இருக்கிறது அப்படி என்றால் நாம் பலன் பெற்றுக்கொள்ள பெற்றுக்கொள்ள வேண்டிய நிலையில் இருக்கிறோம் சரி எல்லாருக்கும் பலவீனம் வருது எல்லாரும் பலவீனமாக தான் இருக்கிறாங்க என்று சொல்லிவிட்டு நாம் சாக்கு போக்கு சொல்லி நம்முடைய வேலைகளை தள்ளி போட முடியாது அப்படி போடும்போது நாம் ஒரு குணசாலி என்கிற தகுதியை இழந்து போகிறோம் எனவே தான் தேவன் இதை எழுதி வைத்திருக்கிறார் பலத்தால் தன்னை இடைக்கட்டி கொள்ளுகிற அனுபவம் தன்னை பலப்படுத்தி கொள்ளுகிற அனுபவம் எனக்கு இந்த நாளில் தேவன் என்னென்ன வேலைகளை தந்திருக்கிறார் நம்ம எனக்கு ஒரு குடும்பத்தை தந்திருக்கிறார் புருஷன் பிள்ளைகள் சில நேரம் மாமியார் மாமனார் இன்னும் யாராவது இருக்கலாம் அப்போது ஒரு குடும்பம் ஒரு வீடு அந்த வீட்டில் உள்ளவர்கள் அவர்களுக்கான வேலைகள் அதில் என்னுடைய பங்களிப்பு என்னுடைய வேலை என்ன எனக்கு என்னென்ன கடமைகள் இருக்கிறது அதில் நாம் என்ன அதை குறித்து ஒரு கவனம் இருக்கணும் எனக்கு முடியாட்ட நான் செய்ய மாட்டேன் படுத்துக்கிடுவேன் யார் யாரோ ஏதோ பண்ணட்டும் அப்படி என்றால் நாம் குணசாலிகளாக இருக்கவே முடியாது தேவன் குணசாலியாய் நாம் இருக்க வேண்டும் என்பதை எ எதிர்பார்த்து தான் இந்த வசனங்களை எழுதி வைத்திருக்கிறார் அப்போ நம்முடைய அந்த நாளின் கடமைகளை செய்யத்தக்க பலன் நமக்கு வேண்டும் சரீர பலன் மிக முக்கியமானது எல்லா வேலையும் எழுத்து போட்டு செய்கிறது இல்லை அந்த நாளிலே எனக்கு என்ன வேலை இருக்கிறது தேவன் எனக்கு என்ன வேலை வைத்திருக்கிறார் என்னென்ன நான் செய்ய வேண்டும் என்று இருக்கிறது இதையெல்லாம் செய்யத்தக்க ஒரு பலன் இதெல்லாம் அந்த அதிகாலை வேலையில் நம்முடைய ஜெபம் அடுத்து உள்ள நேரத்தில் கொஞ்சம் ஒரு ஆயத்தம் செய்யலாம் இல்லை முந்தின நாள் இரவிலே மனதில் ஆயத்தம் செய்யலாம் நாளைக்கு என்னென்ன வேலை செய்யணும் எல்லா வேலையும் ஒரு நாள் செய்ய முடியுமா முடியாது நான் அன்றாடகம் உள்ள கடமைகள் சிலது உண்டு அதை ரெகுலரா செஞ்சுட்டே இருக்கிறோம் சில குறிப்பிட்ட வேலைகளை மாதம் ஒரு முறை வாரம் ஒரு முறை ரெண்டு நாளைக்கு ஒரு முறை இப்படியெல்லாம் நம்ம வச்சுருப்போம் இல்லையா அப்போ அந்த நாளுக்கு எனக்கு என்ன வேலை அப்போ அதற்கான பலனை தேவன் எனக்கு தருகிறார் ஆண்டவரே அந்த பலனை எனக்கு தாரும் என்று காலையிலே கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும் அந் அன்றென்றுள்ள அப்பத்தை இன்று எங்களுக்கு தாரும் அந்த நாளுக்குரிய ஆகாரத்துக்காக கேட்பது போல இந்த நாளில் நான் செய்ய வேண்டிய வேலைகள் ஆண்டவரே இந்த குடும்பத்தில் இல்லை என்னுடைய வேலை ஸ்தலத்தில் அல்லது என்னுடைய ஸ்தலத்தில் எனக்கு என்னென்ன வேலைகள் நீர் வைத்திருக்கிறீர் அந்த வேலைகளை செய்யத்தக்க பலனை எனக்கு தாரும் என்று நாம் தேவனிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும் வசனங்களை அறிக்கை பண்ணி பெற்றுக்கொள்ளணும் மட்டுமல்ல அதற்காக தேவையான ஒரு சரிவிகிதமான நல்ல ஆகாரங்களை எடுத்துக்கொள்ள வேண்டும் சகோதரிகளை பொறுத்தவரை இது ஒரு பெரிய பிரச்சனை நல்ல நல்ல எல்லாம் சமைத்தாலும் சகோதரிகள் பலர் புசிப்பது அது ஒரு சாதாரணமான ஒரு அனுபவம் எல்லாருக்கும் கொடுத்துட்டு என்ன இருக்குதோ அதை சாப்பிட்டுக்கிறது இந்த மாதிரி ஒரு அனுபவம் ஆனால் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் மாறி வரும் என்று நினைக்கிறேன் ஏனென்றால் எல்லாருக்குமே சரீர பலவீனத்தை குறித்த ஒரு பயம் மட்டுமல்ல நல்லா பலனா இருக்குமேன்னு ஒரு ஹெல்த் கான்ஷியஸ் இருக்கிறதுனால கொஞ்சம் ஜாக்கிரதையாக நிச்சயமாக இருக்க வேண்டியது கட்டாயம் ச எ எல்லாருக்கும் கொடுத்து சாப்பிடணும் உண்மைதான் ஆனால் சகோதரிகளும் தேவையான சரீரத்துக்கு தேவையான நல்ல ஆகாரங்களை எடுத்துக்கொள்ள வேண்டும் ஆண்டவர்கிட்ட கேட்கணும் ஒருவேளை உங்களுக்குன்னு சில காரியங்களை வாங்குறதுக்கோ அந்த மாதிரி சில செய்கிறதுக்கு கஷ்டம் இருக்கலாம் ஆண்டவட்ட கேட்கணும் ஆண்டவரே எனக்கு நல்ல சரீர பலன் தாரும் மட்டுமல்ல எனக்கு என்ன ஆகாரம் புசிக்கணுமோ அதை எனக்கு தாங்க நமக்கு மட்டுமல்ல நம் வீட்டாருக்கும் அப்படி கேட்கணும் அது ரொம்ப தேவையானது இந்த நாளில் என்ன ஆகாரம் வீட்டுக்கு தேவை ஏன்னா இப்போ உள்ள வியாதிகள் பல சூழ்நிலைகளை பார்க்கும்போது நல்ல ஆகாரங்களை கொடுக்கணும் சரியான சத்துள்ள உணவுகளை சமைத்து கொடுக்க வேண்டியது தேவையாக இருக்கிறது செய்து கொடுக்கணும் அதுலலாம் நம்ம எந்த கஷ்டமும் படக்கூடாது அப்போ அதற்கும் ஆண்டவர் இடத்துல கேட்கணும் ஏதேதோ வாட்ஸ்அப்பில் வருகிறது யார் யாரோ சொல்லுகிறார்கள் என்று சொல்லி எல்லாத்தையும் நம்ம கொடுத்துட்டோன்னா சில நேரம் குழப்பங்கள் பல விபரீதமான விளைவுகள் வந்து விடுகிறது ஸோ நம்ம ஆண்டவர் இடத்துல கேட்கணும் இப்படி ஒன்று இருக்குது ஆண்டவரை இப்படி ஒரு சின்ன பலவீனம் இருக்குது இப்படி ஒரு கஷ்டம் இருக்குது இல்லை இந்த கால சூழ்நிலைக்கு இப்படி இருக்கிறதுனால என்ன ஆகாரம் கொடுக்கணும் அப்போ ஆண்டவர் அதை அழகாக நினைப்பூட்டி தருவார் உண்மையாகவே ஆண்டவர் ஏதோ ஒரு பரிசுத்த வேதாகமத்தின் அந்த மாதிரி ஒரு ஸ்பிரிச்சுவல் காரியத்துக்காகனு மட்டுமல்ல ஆத்மாவுக்குன்னு மட்டுமில்லை சரீரத்துக்கான ஆலோசனைகளையும் அவர் மிக அழகாக சொல்லி தருகிறவராக இருக்கிறார் அந்த விடத்தில் கேட்கணும் நாமும் புசிக்கணும் வீட்டாருக்கு கொடுக்கணும் மட்டுமல்ல கடந்த காலங்களிலே வீட்டு வேலை என்பது சாதாரணமான ஒரு உடற்பயிற்சி அது மாவு அரைப்பதாக இருக்கட்டும் இடிப்பதாக இருக்கட்டும் மசாலா அரைக்கிறதா இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் ஆனால் இப்போ அதெல்லாம் குறைந்து போனதுனால கொஞ்சம் சரீரத்துக்கான உடற்பயிற்சி காரியங்களையும் கவனித்து கொள்ள வேண்டும் அப்போ தன்னை பலத்தால் கட்டி கொள்ளுவது என்பது மிக ஒரு அழகான ஒரு ரகசியம் இவ்வளோ வேலை செய்கிறாளே காலையிலேருந்து ராத்திரி வர உழைக்கிறாளே இவ எப்படி உழைக்கிறாள் என்றால் அவள் அதிகாலை நேரத்தை இருட்டோடு எழுந்து தேவ சமூகத்தில் செலவு பண்ணுகிறாள் மட்டுமல்ல மட்டுமல்ல தன்னை பலத்தால் கட்டி கொள்ளுகிறாள் ஆவிக்குரிய பலன் அவளுக்கு இருக்கிறது மனநிலையில் அவளுக்கு ஒரு நல்ல பலன் அந்த நாளில் பல சூழ்நிலைகள் வரும் எப்போவுமே சந்தோஷமாக போவோம் சிரிச்சுட்டே இருப்போம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது துக்கங்கள் வரலாம் கஷ்டங்கள் வரலாம் வருத்தங்கள் வரலாம் பல காரியம் வரலாம் எல்லா நேரத்திலும் அவள் மனநிலை நல்ல நிலையில் இருக்கும் அந்த கிருபை ஆண்டோர் கொடுக்கிறார் ஆண்டோ பெற்றுக்கொள்கிறார் மட்டுமல்ல சரீர பலனும் தேவன் அவளுக்கு கொடுக்கிறாள் அதற்கேற்ற ஆகாரங்கள் அதன் மூலமாக தன்னையும் அவள் பராமரிக்கிறாள் என்று படிக்கிறோம் மூன்றாவதாக நான் ஒரு காரியம் சொல்ல விரும்புகிறேன் நீதிமொழிகள் முப்பத்தி ஒன்றாவது அதிகாரம் அதே அதிகாரத்திலே இருபத்தி ரெண்டாவது வசனத்திலே நாம் படிக்கிறோம் ரத்தின கம்பளங்களை தனக்கு உண்டு பண்ணுகிறாள் மெல்லிய புடவையும் இரத்தாம்பரமும் அவள் உடுப்பு அடுத்ததாக இருபத்தி ஐந்தாவது வசனத்தின் முதற் பகுதியில் படிக்கிறோம் அவள் உடை பலமும் அலங்காரமுமாயிருக்கிறது அப்போ அவளுடைய வஸ்திரத்தை குறித்து இதில் சொல்லி இருக்குது அவள் தன்னை உடுத்துவிக்கிறாள் அவள் நல்ல ட்ரெஸ் பண்ணிக்கிறாள் தன்னை உடுத்துவிக்கிறாள் என்று படிக்கிறோம் அவள் உடுத்து போது அவளுடைய உடு உடுப்பு பற்றி சில காரியங்கள்லாம் நம்ம படிக்கிறோம் ரத்தன கம்பளங்களை தனக்கு உண்டு உண்டு பண்ணுகிறாள் மெல்லிய புடவையும் ரத்தாம்பரமும் அவளுடைய உடுப்பு என்று சொல்லி இருக்கிறது இதை சுருக்கமாக சொல்ல போனால் அவளுடைய உடை நல்ல ஒரு முழுமையான நல்ல ஒரு அடக்கமான நல்ல மதிப்பிற்குரிய ஒரு உடை க்ளத்திங் ஆஃப் ப்ரீஸ்ட் என்று ஆம்பிளிஃபைடு பைபிளில் கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்போ அவ்வளோ ஒரு மதிப்பிற்குரிய ஒரு கனமான ஒரு பரிசுத்தமான ஒரு அசாரிய வஸ்திரம் போல் அந்த மாதிரி ஒரு நல்ல கனத்துக்குரியதாக இருக்கிறது மேன்மை உள்ளதாக இருக்கிறது ஒரு மகிமையான வஸ்திரமாக இருக்கிறது சகோதரிகளை நம்முடைய வஸ்திரத்தை குறித்து அதாவது குணசாலியான ஸ்திரீயின் வஸ்திரத்தை குறித்து வேதம் எவ்வளவு அழகாக சொல்லி இருக்கிறது அந்த இருபத்தி ஐந்தாம் வசனத்தில் படிக்கிறோம் பலமும் அலங்காரமு இருக்கிறது அந்த வார்த்தைகளை நம்ம ரொம்ப கவனித்து எடுத்துக்கொள்ள வேண்டும் பலமாக இருக்கிறது தான் அலங்காரமாக இருக்கிறது அலங்காரம் என்ன என்று நாம் பேதுருவில் படிக்கிறோம் தீமுத்தையில் எழுதியிருக்கிறத படிக்கிறோம் அந்த அலங்காரம் தகுதியான வஸ்திரம் அலங்காரமாக இருக்கிறது விலையுயர்ந்த வஸ்திரத்தை உடுத்திக்கொள்ளாமல் தகுதியான வஸ்திரத்தினாலும் நாணத்தினாலும் தன்னை அலங்கரிக்கிறாள் அதுதான் ஒரு குணசாலி அவளுடைய உடை நல்ல ஸ்ட்ரென்த்து டிக்னிட்டி ஸ்ட்ரென்த்தாக இருக்குது டிக்னிட்டியாக இருக்குது அதாவது கண்ணியம் உள்ளதாக இருக்கிறது சரியான மொழியில் சொன்னால் கண்ணியமான வஸ்திரம் கண்ணியமான வஸ்திரம் ஒரு கணத்துக்குரிய அந்த வஸ்திரத்தை நம்ம நாம் அணிந்திருக்கும் வஸ்திரத்தை பார்த்தாலே நம்ம யார் என்று சொல்லிவிட முடியும் நாம் சாதாரணமாக ஒவ்வொரு ப்ரொஃபஷன்ஸில் இருக்கிறவங்கள ஒரு டாக்டர்னா அவங்கள பார்த்தோன்னே அந்த அட்ரெஸ்ஸில் அவங்கள தெரியுது நர்ஸ் வந்தாங்கன்னா தெரியுது ஒரு டிரைவர்னால் தெரியுது ஒரு ட்ரான்ஸ்போர்ட் டிரைவர் அப்படி சொல்லிடுறோம் இன்னும் ஒவ்வொரு வஸ்திரங்களை பார்க்கும்போது நம்ம அந்த காரியங்களை ஒரு அட்வொகேட்டை அவருடைய வஸ்திரத்தை பார்த்து அப்போ அந்த தொழில் அடிப்படையில் அந்த வஸ்திரத்தை பார்த்து நம்ம அதை கண்டுபிடித்து கொள்ளுகிறோம் ஆண்டோடைய வஸ்திரம் சொல்லுது ஒரு குணசாலியான ஸ்திரீ என்பது உன்னில் விளங்க வேண்டும் என்றால் உன்னுடைய வஸ்திரம் நல்ல ஸ்ட்ராங்கானதாக இருக்கணும் நல்ல டிக்னிட்டியாக இருக்கணும் ஒரு தரமுள்ளதாக உள்ளதாக கண்ணியமானதாக இருக்க வேண்டும் ஆண்டவர் ஆதியிலே மனுஷனுக்கு வஸ்திரத்தை கொடுக்கும்போது அவன் சரீரத்தை மூடிக்கொள்ள அவனுடைய மானம் மறையும் படிக்கான வஸ்திரங்களை தேவன் செய்து கொடுத்தார் தேவனே செய்து கொடுத்தார் அவன் தன்னை மூடிக்கொள்ளும்படியாக அத்தி இலையினால் வஸ்திரம் தைக்கும்போது அது கொஞ்ச நேரத்தில் என்ன ஆயிரும் சலசலன்னு அதெல்லாம் போயிடும் ஆனால் தேவன் மனுஷனுக்கு வஸ்திரத்தை உண்டு பண்ணி கொடுத்தார் எவ்வளவு அன்புள்ள தேவன் நம்முடைய வாழ்க்கையை குறித்து எவ்வளவு கரிசனையுள்ள தேவன் என்று பாருங்கள் அந்த மனுஷன் தப்பு பண்ணிட்டான் அவன்கிட்ட தப்பு ஆகி போச்சு சரி நீ இருக்கிற மாதிரி நீ போ என்று சொல்லி விரட்டி விடவில்லை அவர் விரட்டினார் தோட்டத்தை விட்டு ஆனால் அதுக்கு முன்பாக தெளிவாக நீட்ட வஸ்திரம் தரித்து மனுஷனை வெளியே அனுப்புனார் தோல் உடைகளை உண்டு பண்ணி கொடுத்தார் தோல் உடைகளை உண்டு பண்ணி உடுத்தினார் அந்த காலத்துக்கு இந்த நாட்களில் பலவிதமான உடைகள் வஸ்திரங்கள் கிளாத்ஸ் இருக்குது அப்போ தேவ பிள்ளைகளாகிய நாம் குணசாலிகளாக நம்மை வெளிப்படுத்த நாம் குணசாலி என்பதை அறிந்து கொள்ள மற்றவர்கள் அறிந்து கொள்ள நாம் கண்ணியமுள்ள வஸ்திரங்களை உடுத்த வேண்டும் நான் இதை தான் திருப்பி திருப்பி சொல்ல விரும்புகிறேன் இந்த மாதிரி வஸ்திரம் ஓடுங்க இந்த மாதிரி போடுங்க அப்படி சொல்றது இல்ல இந்த காலத்துல அப்படி சொல்லி தர தேவையில்லை கண்ணியமா வஸ்திரம் ஓடுங்க வஸ்திரம் ஒடுக்குறோம் ஆண்கள் வஸ்திரங்களை பெண்கள் தரிக்க கூடாது என்று உபாகம புத்தகத்துல நாம படிக்கிறோம் அது தேவனாகிய கத்திருக்கும் அருவருப்பானவர்கள் என்று தேவன் சொல்லுகிறார் ஆண்கள் வஸ்திரங்களை பெண்கள் தரிக்க கூடாது ஆண்களுக்கென்று வஸ்திரங்கள் வடிவமைக்கப்படுகிறது பெண்களுக்கென்று வஸ்திரங்கள் வடிவமைக்கப்படுகிறது ஒரு கலாச்சாரத்தில் வித்தியாசங்கள் இருக்கிறது ஆனால் ஒரு நாளும் ஆண்களுக்கென்று வடிவமைக்கப்பட்ட வஸ்திர அந்த வடிவமைப்பு இப்போ சொல்லுவாங்க இது வந்து பெண்களுக்குன்னு தான் இப்படி வருது அப்படி இல்லை ஆண்களுக்காக உள்ள வஸ்திரங்கள் அதை நீங்கள் டிசைட் பண்ணிக்கொள்ளுங்கள் ஏன்னா உங்களுக்குள் தேவ ஆவியானவர் இருக்கிறார் என்றால் நீங்கள் தரிப்பது கண்ணியமான வஸ்திரம் தானா வஸ்திர வடிவமைப்பு தானா என்பதை நம்ம மனசே நமக்கு சொல்லும் பவுல் சொல்கிறார்ல சுபாவமே உங்களுக்கு போதிக்கிறது இல்லையா என்று கேட்கிறார் இது போல தான் நம்ம எப்படி உடுத்துறோம் நம்ம உடுத்துறது சரிதானா இல்லை நான் உடுத்துறது தப்பான ட்ரெஸ் கோடா இல்லை நான் உடுத்துறது கண்ணியமான வஸ்திரம் தானா இல்லையா அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும் ஆனால் அதை மீறி நமக்குள்ளாக இருக்கிற மாம்சத்தில் இருக்கிற ஆசை அதை நிறைவேற்றுவதற்காக பைபிளில் இருந்து கூட வசனம் எடுக்கிறதுக்கு பயப்பட மாட்டாங்க அது எங்கேயாவது இருந்து ஒரு வசனத்தை எடுத்து காட்டுவாங்க இல்லை தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது நான் ஒரு குணசாலி என்பது வெளிப்பட வேண்டுமானால் நான் ஒரு குணசாலி என்று அறிந்து கொள்ளப்பட வேண்டுமானால் வஸ்திரம் கண்ணியம் உள்ளதாக டிக்னிட்டி ஆண்டவர் நமக்கு ஒரு டிக்னிட்டி கொடுத்துருக்கிறார் நீங்கள் கிறிஸ்து உடனே கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலதுபரசத்தில் வீற்றிருக்கிற இடத்தில் உள்ள மேலானவைகளையே தேடுங்கள் பூமியில் உள்ளவைகளை அல்ல மேலானவைகளே நாடுங்கள் என்று கொலோசியர் மூன்றாவது அதிகாரம் ஒன்றாவது வசனத்தில் நம்ம படிக்கிறோம் அப்போ ஆண்டவர் நம்ம எங்கே வச்சிருக்கிறாரா ஞான அவரோட கூட அடக்கம் பண்ணப்பட்டு அவரோட கூட எழுந்திருக்கிறோம் எழுந்திருந்த நாம் எங்கே இருக்கிறோம் கிறிஸ்து தேவனுடைய வலது வலதுபரிசத்தில் இருக்கிற மாதிரி நம்மையும் என்ன பண்ணியிருக்கிறாரு மேலான இடத்தில் வைத்திருக்கிறார் நம்ம மேலான இடத்துல நம்மை ஒரு மேன்மையில் கொண்டு வந்திருக்கிறதுனால நம்ம மேலானவைகளை தேடணும் ஏன்னா நம்ம போக போகிற இடம் கிறிஸ்துவோடு கூட வாழ போகிறோம் பிதாவின் சமூகத்தில் போய் போகிறோம் அதுக்காக தான் இங்கே இந்த மாதிரி முயற்சி பயிற்சி எல்லாம் நடக்கிறது அப்போ அப்படிப்பட்ட தேவ பிள்ளைகளாக நாம் நம்முடைய வஸ்திர விஷயத்தில் மிக கவனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் நம்முடைய வஸ்திரம் கனத்துக்கு உரியதாக அது தேவனுடைய மகிமையை விளங்க பண்ணுகிறதா இருக்கணும் நம்ம வஸ்திரம் நம்மை ஒருவர் பார்க்கும்போது இவெல்லாம் ஒரு கிறிஸ்தவளா இவெல்லாம் ஒரு ஆவிக்குரிய தேவ பிள்ளைன்னு சொல்கிறாளா இவெல்லாம் ஒரு ஆலயத்துக்கு ஆராதிக்கப் போகிறாளா என்று நம்மை குறித்து ஒருத்தரும் சொல்லக்கூடாது நம்மளை பார்த்த உடனே ஓ தேவனுடைய பிள்ளை ஒரு நல்ல குணசாலி அந்த குடும்பத்துக்கு ஏற்ற நல்ல ஒரு பொண்ணு அப்படின்னு நம் குடும்பத்தாருக்கு ஒரு சந்தோஷத்தை ஒரு மதிப்பை கொடுக்கிறவர்களாக இருக்கணும் இல்லைன்னா இந்த இந்த குடும்பத்துக்கு பேரையே கெடுத்துட்டு இருக்குது இப்படி ட்ரெஸ் போட்டுட்டு நடக்குதுன்னு சொல்லுவாங்க அன்பான தேவ பிள்ளைகளை குணசாலி என்று யாவரும் அறிந்து கொள்ளும்படி ஊரார் அறிந்து கொள்ளும்படி நம் தேவன் சந்தோஷப்படும்படி எல்லாத்துக்கும் மேலே அது ஆண்டவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஊரே கெட்டுப்போச்சு உலகமே வித்தியாசமான பாதையில் போடுது எல்லாருமே வித்தியாசமா இருக்கிறாங்க ஆனால் ஏன் பிள்ளை அவ குணசாலி என் பிள்ளை என் நாமத்தை சொல்ற பிள்ளை எனக்கு மகிமை சேர்க்கிறான்னு கத்தோடைய உள்ளம் சந்தோஷப்படும் அதுக்கு தகுதியாக அந்த டிக்னிட்டியை காத்து கொள்ள வேண்டும் என்று கத்த நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் தேவ பிள்ளைகளே தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காக அவருடைய ராஜ்யத்தின் பெருமைக்காக அந்த மேன்மைக்கு தகுதியாக நாம் நடந்து கொள்ளுவோம் கத்தருடைய உள்ள சந்தோஷப்படும் நம்முடைய வீட்டாருடைய இருதயமும் சந்தோஷப்படும் தேவனுக்கு முன்பாக நம் மதிப்பை காத்து நம்முடைய ஜீவியத்தை காத்து நாம் இருப்போம் அந்த கிருபை தேவன் தருவாராக அப்போ தன்னை உடுத்துவிக்கிற விஷயமும் ரொம்ப மிக முக்கியமாக இருக்கிறது அதே போல இன்னும் சொல்ல இந்த காலத்தில் இந்த இது தேவையானு எனக்கு தெரியல தன்னுடைய வஸ்திரத்தை குறித்து பொதுவாகவே அப்படி கவலைப்பட மாட்டாங்க அம்மா அம்மார் சரி பிள்ளைகளுக்கு நல்லா எடுக்கணும் புருஷனுக்கு நல்லா எடுத்து கொடுக்கணும் அவங்களுக்கு செய்யணும் அந்த காரியம் செய்யணும் எனக்கு ட்ரெஸ் எடுத்து வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படி நினைப்பாங்க ஆனால் இப்போல்லாம் ஓரளவு அதெல்லாம் மாறி வருகிறது தகுதியான வஸ்திரத்தினாலும் நாணத்தினாலும் நம்மை அலங்கரித்து கொள்ளுவோம் அதுதான் தேவனுடைய பார்வையில் விலையேறப்பெற்றது நாம் அவருடைய பிள்ளைகள் என்று நம்மை விளங்க பண்ணுகிறோம் கத்தந்த கிருபைகளை நமக்கு தருவாராக நம்மை நன்றாக அவருக்கு பிரியமாக உடுத்து வைத்துக் கொள்வோம் அடுத்தது படிக்கிறோம் அவள் தன்னை நிதானிக்கிற ஒரு அனுபவத்தை நாம் படிக்கிறோம் அந்த அதிகாரத்தின் பதினெட்டாவது வசனத்தில் நம்ம பார்க்குறோம் தன் வியாபாரம் பிரயோஜனம் உள்ளதென்று அறிந்திருக்கிறாள் தன் வியாபாரம் இந்த முப்பத்தி ஒரு அதிகாரம் இந்த பகுதி வந்து குணசாலி ஸ்திரீ பகுதி நம்ம எல்லாருக்கும் ரொம்ப மனப்பாடமாகவே இருக்கிற ஒரு பகுதி அதில் வந்து அவளுடைய பிஸி ஷெடியூலை நம்ம பார்க்குறோம் வியாபாரம் அவளுடைய பிஸ்னஸ் அவளுடைய வேலைகள் இதெல்லாம் பார்க்கும்போது அவள் ரொம்ப துரிதமாக வேலை செய்கிறான் அப்போ ஒவ்வொன்று செய்யும்போது ஒவ்வொன்றையும் யோசித்து பார்க்க நேரம் இருக்குமான்னு எனக்கு தெரியல ஆனால் ஒரு காரியம் அதிகாலையில் அவள் தேவ சமூகத்தில் செலவு பண்ணுறான் ஆண்டவுட்டை எல்லாம் அர்ப்பணிச்சிட்றான் இரவிலும் அவளுக்கு விளக்கு அணையாதிருக்கும்னு படிக்கிறோம் அப்போ அவள் இரவு நேரத்தில் ஆண்டவரோடு கூட பேசுகிறாள் அப்போ அவளுக்கு அந்த நாளில் அவள் செய்த காரியங்கள் இல்லை அந்த வாரத்தில் அவள் செய்த காரியங்கள் அல்ல அந்த ஒரு ஒரு குறிப்பிட்ட டாஸ்க் குறிப்பிட்ட ஒரு வேலை தொழில் பிஸ்னஸ் எதுவாக இருக்கட்டும் அவள் குறிப்பிட்டு செய்கிற அந்த விஷயத்தை ஒரு நாளில் இல்லை அனுதினமும் தெய்வ சமூகத்தில் இரவு நேரத்தில் உட்காந்து யோசிச்சு பார்க்குற ஒரு அனுபவம் அது நமக்கும் வேணும் தேவ பிள்ளைகளை நம்ம ஏதோ காலையில் எழும்புணும் சோம்படணும் வேலையை செஞ்சோம் போயிட்டே இருக்கிறோம் எனக்கு அப்படி ரொட்டீன் ஒர்க் போயிட்டே இருக்கும் காலையில் வீட்டில் வேலையை பார்க்கணும் அப்புறம் பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்பணும் அப்புறம் என்னுடைய வேலை ஸ்தலத்துக்கோ ஊழியத்துக்கோ நான் போகணும் அப்புறம் ஜபங்கள் அட்டன் பண்ணணும் அப்புறம் என் வேலையை பார்க்கணும் தூங்கணும் போயிட்டே இருக்கணும் இப்படியே நம்முடைய வாழ்க்கை காலச்சக்கரம் சுழன்று கொண்டே இருக்குமானால் நம் வாழ்க்கை அர்த்தமுள்ளதா அர்த்தம் உள்ளது தான் என்பதை நான் புரிந்து கொள்ள முடியாது இல்லை நான் என்ன செஞ்சிட்ருக்குறேன் இல்லை எங்கேயோ நான் தப்பு பண்ணியிருக்கிறேன்னே எதையுமே கண்டுபிடிக்க முடியாது ஆனால் இதில் அவள் தன்னை நிதானிக்கிற ஒரு அனுபவத்தை பார்க்குறோம் ஒரு செல்ஃப் அசஸ்மெண்ட் அது டெய்லியாக இருக்கலாம் டெய்லியும் தேவை இன்றைக்கி நான் காலையிலே எழும்புனேன் இவ்வளோ வேலை செஞ்சேன் இரவு நம்ம போய் அமைதியாக பெட்டில் உட்காருவோம் பாருங்கள் அந்த நேரத்தில் கடைசியாக அவர் ஜோம் பண்ணுறதுக்காக உட்காருவோம் அந்த நேரம் ஆண்டவரோடு கேட்கணும்ப்பா நான் காலையிலே எழும்புனேன் இந்த நாள் அப்படியே சந்தோஷமாக ஸ்பென்ட் பண்ணிட்டேன் இல்லை சின்ன சின்ன கஷ்டங்கள் வந்தது இல்லை பலவீனம் வந்து என்ன வந்ததோ அதெல்லாம் சொல்லுவோம் அதோடு கூட இவ்வளோ நேரம் எனக்கு இருந்தது இதை நான் எவ்வளோ நேரம் ஜபம் பண்ணேன் எத்தனை அதிகாரம் நான் பைபிள் வாசித்தேன் இல்லை ஆவிக்குரிய புத்தகங்கள் நான் வாசிச்சேன்னா இல்லை என்னுடைய அறிவை வளர்க்கும் படிக்கு அது எதை குறித்தா இருக்கலாம் உங்கள் வேலையை குறித்தா இருக்கலாம் நீங்கள் செய்கிற ஊழியத்தை குறித்தா இருக்கலாம் சமையலை குறித்தா இருக்கலாம் எந்த விஷயத்துலேயும் நம்முடைய வேலையினுடைய அந்த அறிவு அதை குறித்த ஒரு அப்டேஷன் எவ்வளோ வருது பார்த்தீங்களா அதில் நல்ல விஷயங்களை எடுத்து நம்மளை அப்டேட் பண்ணி கொள்ளுகிறது ரொம்ப நல்லது எதில் நான் இன்றைக்கி என்ன பண்ணேன் என்ன ஒரு முன்னேற்றமான காரியம் என்கிட்ட வந்தது இல்லை நான் வாசித்த வசனத்தில் எது எனக்கு ரொம்ப கிரியை செஞ்சு அதை வச்சு எனக்கு ஒரு பெரிய நல்ல தாட் கிடச்சிருச்சி அப்போ இன்றைக்கி என்ன நல்ல காரியம் நான் செஞ்சுருக்கிறேன் என் வேலையில் இன்றைக்கி எது நல்லா ரொம்ப ஸ்பெஷலாக ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறேன் எதை நம்ம ரொம்ப நான் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொல்ல முடியும் என்ன இருக்குது இப்படி எல்லாம் யோசிக்கணும் இவ்வளோ நேரம் இருந்தது எவ்வளோ நேரம் நான் வாட்ஸ்அப் பார்த்தேன் எவ்வளோ நேரம் ஃபேஸ்புக்கில் இருந்தேன் வேறு என்ன பண்ண யூடியூப் பார்த்துட்டு எவ்வளோ நேரம் படுத்துருந்தேன் உட்காந்துருந்தாலும் சரிஜான் சரி தான் கையில் இருக்குது பாருங்கள் உலகத்தையே கைக்குள்ளே கொண்டு வந்தது மட்டும் மண்டைக்குள்ளேயும் மண்டைக்குள்ளையும் கொண்டு வந்துருச்சு நிறைய பேருக்கு மூளையெல்லாம் அந்த மொபைலுக்குள்ளே இருக்கிற விஷயங்கள் அதில் வர்ற நல்லது கெட்டது தேவையானது தேவையில்லாதது பக்தி விருத்திக்கு ஏதுவானது ஏதுவல்லாதது எல்லாம் எல்லா விஷயமும் சிலர் சும்மா பார்க்குறது அப்படியே சும்மா 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 ஐயோ சும்மா பார்த்தா வாழ்க்கை சும்மா பாலாக போயிடும் வேண்டாம் சகோதரிகளை அதை யூஸ் பண்ணுங்கள் அதை வேணும் நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது தேவையான காரியங்கள் இருக்குது உண்மை தான் ஆனால் அதுக்குன்னு ஒரு நேரம் குறிப்பிட்டு வச்சுக்கோங்க காலங்காத்தாலே சில காரியங்களை பார்க்குறதுக்கு எடுக்க வேண்டியது இருக்கும் உங்களுடைய வேலையின் விஷயமாக ஊழிய விஷயமா பார்க்க வேண்டியது இருக்கும் அது பாருங்கள் மற்றபடி சும்மா போட்டு இது பண்ண வேண்டாம் மத்தியானம் உங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீ டைம் ஒரு வேளை கிடைக்கலாம் அந்த டைம் அப்படியே கொஞ்சம் சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணும்போது ஜஸ்ட் ஒன்று பார்த்து அதுலேயும் நல்ல தேவையானதை பாருங்கள் எல்லாம் பார்க்க வேண்டாமே முக்கியமானது அப்படியே நம்ம நம்மை அர்ப்பணித்து சரியாக நம்ம வந்துட்டோன்னா நம்ம தவறவே மாட்டோம் அப்போது நம்மை நம்மை சரியாக நிதானிக்கிற அனுபவம் நைட் யோசித்து பார்க்கணும் இன்றைக்கி எவ்வளோ நேரம் மொபைல் யூஸ் பண்ணேன் இந்த மாதிரி பார்க்குறது இல்லை மற்றவர்களோடு பேசுகிறது முன்னாடி வந்து ஃபோனுக்கெல்லாம் ரொம்ப சார்ஜஸ் இருக்கிறதுனால எல்லாேருக்கும் பேசுகிறதுக்கு ரொம்ப கொஞ்சம் பயமாக இருக்கும் ஐயோ காசு ரொம்ப போயிடும் காசு ரொம்ப போயிரும் ஆனால் இப்போலாம் காசு ரொம்ப போகிறது இல்லை ரொம்ப போ அப்படி ஒரு ரொம்ப ஈஸியான நிலைமையில் வந்துருச்சு அப்போ எவ்வளோ நேரம் பேசிக்கிட்டே இருக்கலாம் வேண்டாம் வேண்டாம் அப்படி பேசி நேரத்தை கடத்த வேண்டாம் அதுதான் ரொம்ப அழகாக ஒரு வசனம் அதில் இருக்குது அவள் சோம்பலின் அப்பம் புசியாமல்னு ஒரு வசனம் இருக்குது பார்த்தீங்களா இருபத்தி ஏழாவது வசனம் அந்த வசனத்தினுடைய அந்த அர்த்தம் அப்படி தான் வந்து சோம்பலின் அப்பம் புசியாமல்னா ஏதோ சாப்பாடு சாப்பிட்றது அதை இல்லை அவள் வந்து சும்மா போய் அப்படியே இருந்துட்டு வீடு வீடாய் தெரிகிற வீண அல்வர்காரிகள்னு பவுல் சொல்கிறாரு இது மாதிரி இப்போல்லாம் வீடு வீடாக போக வேண்டாம் வீட்டை பூட்டிக்கிட்டே உள்ளேருந்து என்ன பண்ணலாம் கோஸ் சிப்பிங் நடத்திடலாம் புறம் கூறுகிறது அதே போல் தன்னை பற்றியே புகழுகிறது இல்லை தன்னை பற்றியே வருத்தமானது பேசுகிறது தன்னை குறித்த செல்ஃப் பிட்டி சுய பரிதாபமாக நான் தான் கஷ்டப்படுறேன் என் வீட்டில் எனக்கு ஒத்தாசை யாரும் இல்லை இந்த பிள்ளைகள் பண்ணுறதில்ல யாரும் கண்டுக்கிடுறதில்ல எனக்கு அது இல்லை இது இல்லை இப்படி ஒரு செல்ஃப் பிட்டி நான் தான் நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் கஷ்டப்படுறேன் இந்த மாதிரிப்பட்ட காரியங்களை சொல்லுகிற இப்படிப்பட்ட பிரயோஜனமற்ற அனுபவத்தை தான் சோம்பலின் அப்பம் அப்போ இந்த மாதிரிப்பட்ட பட்ட செய்கிறது செய்கிறதில்லை அப்போ நான் ஏதாவது அப்படி செஞ்சேனா சோம்பலி நான் அப்போ புசிச்சன ஆண்டவரே நான் ஏதாவது தேவையில்லாமல் அட்டையாது என்ன நானே ஒளரி கொட்டிகிட்டு இருந்தேனா சில நேரங்களில் நம்முடைய பாரங்களை பகிர்ந்து கொள்கிறோம் அது தப்புன்னு நம்ம சொல்ல முடியாது சில காரியங்கள் அது சொல்ல வேண்டியவர்கள்ட்ட சொல்லுங்கள் அதற்காக சேர்ந்து ஜோம் பண்ணுங்கள் தப்பு இல்லை ஆனால் மொத்தத்தில் ஆண்டவட்ட மட்டும் நம்ம சொல்லிட்டோன்னா அது ரொம்ப சக்ஸஸ் நமக்கு நம்மை நம்மை நாம் காத்துக்கொள்ள அது ஏதுவாக இருக்கும் அப்போது இரவு நேரத்தில் அதை நிதானித்து பார்க்கணும் இன்னைக்கு நான் எப்படி என் டைமை ஸ்பெண்ட் பண்ணேன் எவ்வளோ நேரம் அவங்களோட பேசினேன் எவ்வளோ நேரம் வீட்டில் வேலை செஞ்சேன் எவ்வளோ நேரம் பைபிள் படித்தேன் இப்படி எல்லா விஷயத்தையும் நம்ம கொஞ்சம் நிதானித்து பார்த்து கணக்கு பார்க்கும்போது ஒரு நாள் கணக்கு கேட்க ஆண்டவர் வந்து கணக்கு கேட்கும்போது கரெக்டாக நம்ம கணக்கு கொடுக்க முடியும் இல்லைனா அன்னைக்கு நம்ம திருத்திருன்னு முடிச்சுட்டு இருப்போம் ஓ எனக்கு தேவன் தந்த இத்தனை வருஷங்களை நான் எப்படி செலவு பண்ணேன் எப்படி நான் செலவு பண்ணேன் வீணாக நான் யாத்திரை செய்தேன்னா வீணாக ஏதாவது நான் செஞ்சேனா நேரத்துக்கு மட்டுமில்லை பணத்துக்கும் என் கையில் ஆண்டவ தந்த பணங்களை நான் எப்படி செலவு பண்ணுறேன் அதுக்கும் ஆண்டவர்கிட்ட கேட்கணும் பொருட்கள் எல்லா விஷயத்தையும் யோசித்து பார்க்கணும் இன்றைக்கி நான் இதெல்லாம் எப்படி எப்படி நான் செலவு பண்ணேன் எதெல்லாம் வேஸ்ட் பண்ணேன் சாப்பாட்டு பொருளை நான் கொட்டுனேன்னா வேஸ்ட் குப்பை தொட்டியில் என்னெல்லாம் போட்டேன் எல்லாத்தையும் கணக்கு பார்க்கணும் தேவ பிள்ளைகளே அப்போ தான் நம்ம குணசாலிகளாக மாற முடியும் அப்போ அந்த தவறுகள் இருப்பதாக தெரிந்தால் உடனே தேவ சமூகத்தில் அறிக்கை பண்ணி மன்னிப்பு கேட்டு தொடர்ந்து இரவு ஜபத்தை பண்ணி சமாதானமாக நித்திரை செய்து இழைப்பார வேண்டும் ஹாலல்லோயா அப்போ தன்னை நிதானிக்கிற கணக்கு பார்க்கிற அந்த ஒரு அனுபவம் செல்ஃப் அசஸ்மெண்ட் நமக்கு ரொம்ப தேவை இறுதியாக அவள் தன் பாதுகாவலை உணர்கிறாள் அவள் எல்லாம் செஞ்சுட்டு ஐயோ எனக்கு என்ன நடக்குமோ எனக்கு என்ன கிடைக்குமோ நான் என்ன செய்வேனோ என்னை எல்லாரும் தள்ளிடுவாங்களோ வெறுத்துருவாங்களோ அப்படிலாம் அவன் நினைக்கல அவள் ஒரு பாதுகாவலை உணர்கிறாள் அவள் ஒரு செக்யூர்டாக ஃபீல் பண்ணுறான் அந்த வீட்டில் நான் செக்யூர்டாக இருக்கேன் ஃபஸ்ட்டு யார் ஆண்டவர் எனக்கு நல்ல அவர் என்னை ரொம்ப செக்யூர் பண்ணுறார் என்னை அவர் ரொம்ப அரவணைச்சி வச்சுருக்கிறார் ஆண்டவர் எனக்கு ரொம்ப பாதுகாவல் தர்றார் அவர் என்னோட இருக்கிறார் என்னை நடத்துகிறார் இந்த ஒரு செக்யூரிட்டி ஃபீலிங் நிறைய சகோதரிகளுக்கு இன்செக்யூர் ஃபீலிங் இருக்குது எனக்கு என்ன நடக்குமோ என்ன ஆயிருமோ நான் பலவீனப்பட்டு படுத்துட்டா எனக்கு யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்களோ இல்லை இந்த பிள்ளைகள் என்னை கவனிக்க மாட்டார்களோ சிகள சகோதரிகளுக்கு நான் இப்படி பலவீனப்பட்டு வியாதிப்பட்டு விட்டேனானால் என் புருஷன் என்ன கவனிக்க மாட்டாரா இல்லை என்னை விட்டுட்டு போயிடுவாரா என்னை தள்ளி விடுவாரா என்ற அளவுக்கு ஃபீலிங் ஃபீலிங்க்குள்ள நிறைய சகோதரிகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அன்பான தேவ பிள்ளைகளே குணசாலியான ஸ்திரீக்கு தேவன் தருகிற இந்த ஒரு காரியம் பாருங்க அவ வந்து பாதுகாப்பை உணர்கிறாள் இந்த இருபத்தி ஐந்தாவது வசனத்தில் அழகாக படிக்கிறோம் பிற்பகுதியில் வருங்காலத்தை பற்றியும் மகிழுகிறாள் அதே போல் பதினெட்டாவது வசனத்தில் இப்படி படிக்கிறோம் அவள் இரவிலே அவள் விள விளக்கு அணையாதிருக்கும் இரவிலே அவளுடைய விளக்கு அணையாதிருக்கும் அப்போது அவளுக்கு ஒரு நல்ல செக்யூர்டாக ஃபீல் பண்ணுறான் அவளுக்கு எதை பற்றியும் ஒரு அவள் எடுத்துக்கிடவே இல்லை வருங்காலத்தை பற்றிய மகிழ்ச்சி இவ்வளோ வேலைகள் செய்யும்போது இவ்வளோ நான் கடமைகளை செய்கிறேன் இவ்வளோ நான் உழைக்கிறேன் அப்போ இந்த உழைப்பு எனக்கு சரியானது என்று சொல்லி நிதானித்து அறியும்போது அவளுக்கு ஒரு தைரியம் வந்துடுது என் வியாபாரம் பிரயோஜனம் உள்ளது அப்படின்னு அவளுக்கு ஒரு சந்தோஷம் மட்டுமல்ல வருங்காலத்தில் நெக்ஸ்ட் அடுத்த வருஷம் இல்லை அடுத்த மாதம் அடுத்த வருஷம் வருங்காலத்தில் ஒரு சில வருஷங்கள் கழித்து என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இல்லை அதுக்கப்புறம் என் வயதான நாட்களிலே நான் எப்படி இருப்பேன் எல்லாவற்றை பார்க்கும்போது அவளுக்கு ஒரு சந்தோஷம் இதை தேவன் தருகிறார் மட்டுமல்ல நம்முடைய வாழ்க்கை ஒரு குணசாலியின் வாழ்க்கையாக இருக்கும்போது தானாகவே நமக்குள்ள அப்படி வரும் அந்த இன்செக்யூர்ட் ஃபீலிங்ஸ் சில நேரம் சில நேரங்களில் மோதினால் கூட அதற்கு இடம் படிக்க கத்தரனை பலப்படுத்துவார் எனக்கு எல்லா நன்மையும் தருவார் எனக்கு அவர்தான் ப்ரொவைடர் நான் தள்ளப்படுவதில்லை நான் சோர்ந்து போவதில்லை விழுந்து போவதில்லை அவருக்குள்ள தைரியமாக இருப்பேன் என்று சொல்லி வருங்காலத்தை பற்றி தன்னை பற்றியும் குடும்பத்தை குறித்தும் அவருக்கு மகிழ்ச்சி நிரப்புது மட்டும் இரவிலும் அவள் விளக்கு அணைய அணையாதிருக்கும் அப்போ அவளுக்கு ராத்திரி வருது எல்லாருக்கும் ராத்திரி விளைய இரவு என்று சொல்லும்போது லிட்ரலாக நைட் மட்டும் இல்லை ராத்திரி ஒவ்வொரு நாளும் இரவு வருது அது மட்டுமல்ல வாழ்க்கையில் சில குறைவுகள் அப்போ அந்த நேரம் ஒரு சோர்பு வந்துடும் சில நேரங்களில் ஒரு மன மனசுக்கு ஒரு கஷ்டமான நேரங்கள் அப்புறம் சோதனையான நேரங்கள் வியாதி நேரம் சில நேரத்தில் நம்பிக்கை இழக்கக்கூடிய சில சூழ்நிலை நம்பி இருப்போம் இது இப்படி வந்துடும் இப்படிலாம் நான் செஞ்சுருக்கிறேன் இதனுடைய அவுட்கம் இல்லை இதனுடைய ரிசல்ட் இல்லை இதனுடைய ஃப்ரூட் எனக்கு நல்லதாக கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்து இருக்கிற நேரத்தில் சில சூழ்நிலைகளினால் ஏதோ சாத்தானுடைய தடையினால் சில அப்படியே ஒரு தோல்வி வர்றது போல இருக்கும் ஆனால் அந்த தோல்வி வருவது போன்ற சூழ்நிலையை கண்டு அவள் துவண்டு போவதில்லை கத்தரை உறுதியாகி பிடித்திருக்கிறதுனால அவள் தன் வேலை பிரயோஜனம் உள்ளது அது ஃப்ரூட்ஃபுல்லாக இருக்குன்னு விசுவாசத்தோட ஜெபிப்பாள் காரியத்தை கர்த்தர் நடத்தி நிறைவேற்றி தருவார்ங்கிற விசுவாசத்தோடு இருக்கிறதுனால அவளுக்கு சோர்வு வராது ரொம்ப ஷார்ட்டாக சொல்லப்போனால் இரவு அப்படிப்பட்ட கடினமான சூழ்நிலையிலும் அவள் மூட் அவுட் ஆக மாட்டா அப்படின்னு சொல்லலாம் நிறைய நேரம் அவுட் ஆயிடுறோம்ல சகோதரிகளுக்கு ரொம்ப அடிக்கடி மூட் அவுட் வந்துடும் அப்படி சிரிச்ச மாதிரி இருக்கும் அப்புறம் பார்த்தா திடீர்னு உம்முன்னு இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் குணசாலியின் வாழ்க்கையில அவுட் வராது அப்படின்னு சொல்லி இருக்குது நம்ம இதெல்லாம் ஆண்டோட்ட கேட்கணும் கண்களை மூடுவோமா ஆண்டோட்டி சமூகத்தில் அவரை நோக்கி நம்ம பார்ப்போமா ஹாலல்லூ யா ஹாலல்லூ யா எவ்வளோ ஒரு பரபரப்பான ஒரு சுறுசுறுப்பான ஒரு குணசாலியை சித்தரித்து காட்டி இருக்கிறது இந்த முப்பத்தி ஓராவது அதிகாரம் இந்த பத் பதினோராவது வசனம் முதல் இருபத்தி ஏழாவது வசனத்துக்கு உள்ளாக அவளுடைய அவ்வளவு செயல் சொல்லப்படுது அவளுக்கு உள்ளே இருக்கிற அந்த அவளுடைய மூலதனம் அந்த அவளுடைய இது வந்து ஒரு சில வசனங்களில் அழக மறைத்து வைக்கப்பட்டிருக்குது இப்போ குணசாலியின் குணலட்சணத்தினுடைய குண ரகசியங்கள் சில நேரம் சொல்லுவோம் தொழில் ரகசியம் வியாபார ரகசியம் அந்த வெற்றியின் ரகசியம் இந்த அஞ்சு பாயிண்ட் நம்ம வாழ்க்கையின் அந்த குணசாலி என்கிற அனுபவத்துக்கான வெற்றியின் ரகசியம் அன்பான சகோதரிகளை ஆண்டவரிடத்தில் கேட்போமா கண்களை மூடி ஹலலூயா ஹலலூயா அதிகாலையில் தேடுகிற அனுபவம் அப்பா நான் அதை இவ்வளோ நாளும் ரொம்ப சீரியஸாக நினைக்கல ஆனால் இன்னைக்கு நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன் ஆண்டவரேன் நான் ரொம்ப மகிழ்ச்சியாக ரொம்ப சந்தோஷமாக உற்சாகமாக உங்களை துதித்து ஸ்தோத்தரித்து பாடி மகிமைப்படுத்துவேன் ஆண்டவரே அதிகாலை நேரத்தில் அந்த கிருபை எனக்கு தாங்க உண்மை பாடுகிற சந்தோஷம் உண்மை துதிக்கிற சந்தோஷம் என்னை நிரப்பும் ஆண்டு என் வீட்டை நிரப்புவேன் துதியினால் உங்களை சந்தோஷப்படுத்துவேன்ப்பா இன்னும் எல்லாருந்து நான் அதை செய்ய தீர்மானிக்கிறேன் அப்பா இன்னும் உற்சாகமாய் செய்ய தீர்மானிக்கிறேன் ஹலலோய்யா தன்னை பலப்படுத்துகிறாள் என்ற வார்த்தையின்படி என்னை பலப்படுத்த எனக்கு கிருபை தாங்கப்பா என்னால் என்னைக்கு ஒன்று செய்து கொள்ள முடியாது ஆனால் எனக்கு பலன் தருகிறவர் நீர் என்னை பலப்படுத்துகிறவர் நீர் உம் உம்முடைய பலன் என்ன அதிகமா நிறப்பட்டோம் ஒரு ஆவிக்குரிய பலன் நிறைவா எனக்கு வேணும் என் மனசு நல்லா பலன் ஆகணும்ப்பா பல நேரத்துல சின்ன விஷயம் கூட யாரோ ஒருத்தர் சொல்ற ரெண்டு வார்த்தை என்னை ரொம்ப அடிச்சு அப்படி கீழே தள்ளிடுது மனதளவில் நான் ரொம்ப வீக்கா இருக்கிறேன் ஆண்டவரை என்னை நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணுங்க உங்க பலனை எனக்கு தாங்கப்பா நான் அதை அப்பியாசப்படுத்த தாங்க ஆண்டவரேன் சரீர பலன் சரீர பலன் இந்த நாட்கள் எவ்வளவோ பலவீனத்தில் இருக்கிறோம் எவ்வளவோ பேர் பலவீனப்பட்டு இருக்கிறார்கள் கேளுங்க ஆண்டவரை உங்க பலத்தினால் நிரப்புங்க இன்னைக்கு என் குடும்பத்துல நான் செய்ய வேண்டிய வேலை இன்றைக்கு என் தொழிலிலே ஊழியத்திலே செய்ய வேண்டிய வேலைக்கான பலனை எனக்கு தாங்க ஆண்டவரே நான் ஒவ்வொரு நாளும் கேட்பேன் அப்பா உங்க பலத்தினால் என்னை நிரப்புங்க நீர் என்னை பலத்தினால் இடை கட்டுகிறவர் என் கால்களை மான் கால்களை போல் உறுதிப்படுத்துகிறவர் என் ஸ்தலங்களில் ஏறி நிற்க பண்ணுகிறவர் நடக்க பண்ணுகிறவர் அமேன் இந்த வசனங்களை எல்லாம் அறிக்கை பண்ணி அறிக்கை பண்ணி அறிக்கை பண்ணி பலனை பெற்றுக்கொள்ளுவோம் ஹாலல்லூ யா ஹாலல்லூ யா ஹாலல்லூ யா ஹாலு உணவு சமைப்பதில் கூட ஞானத்தை கேட்டு பெற்றுக்கொள்ளுவோம் கிருபை தருவார் அடுத்ததாக உடுத்துவிக்கிறாள் தன்னை ஒரு கனம் பொருந்தியவளாக ஒரு கண்ணியமான ஸ்திரீயாக தன்னை விளங்க பண்ண கண்ணியமாய் தன்னை உடுத்துவிக்கிறாள் உங்கள் வஸ்திரம் எப்படி இருக்குது கண்ணாடி முன்னால் மட்டுமல்ல ஆண்டவருக்கு முன்னாடியே நின்று பார்க்கணும் உடுத்திட்டு ஹஸ்பண்ட்டை கேட்குறது மட்டும் இல்லை பிள்ளைங்கிட்ட கேட்குறது மட்டும் இல்லை கண்ணாடி முன்னாடி நின்று திருப்தி ஆகிறது மட்டும் இல்லை ஆண்டவர்கிட்ட கேடுங்க அப்பா இந்த வஸ்திரம் உங்களுக்கு சந்தோஷமாக இருக்குதா இது உங்கள் நாமத்துக்கு மகிமைக்காக இருக்குமாப்பா நீங்கள் பார்த்தா சந்தோஷப்படுறீங்களா இந்த வஸ்திரத்தில் உங்களுக்கு முன்னால் நான் அழகாக இருக்கிறேன்னா இந்த வஸ்திரத்தில் நான் எப்படி இருக்கிறேன் ஆண்டவரே நான் பகட்டாக உடுத்தணும் அழகாக உடுத்தணும் ரொம்ப நல்லா உடுத்தணும் இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி ஃபேஷனாக உடுத்தணும்லாம் நினைக்கிறேன் ஆனால் உங்களுக்கு முன்னாடி நான் எப்படி இருக்கிறேன்ப்பா நீங்கள் சந்தோஷப்படுறீங்களா கேட்டு பார்ப்பீங்களா சகோதரிகளை ஆண்டவட்ட கேட்டு பார்க்கணும் இன்னிலேருந்து ஒவ்வொரு நாளும் நீங்கள் உங்கள் பிள்ளைங்க உங்கள் வீட்டார் உடுத்துகிற வஸ்திரங்களை ஆண்டவருக்கு முன்னாடி நின்று கேட்கணும் அப்பா நீங்கள் சந்தோஷப்படுறீங்களா நல்லா இருக்குதா சில வஸ்திரங்களை உடுத்தும்போது யாரோ ஒரு கனம் பெற்றவர்கள் மேன்மையானவர்கள் முன்னாடி போயிடணுன்னா அங்கே இழுத்து இங்கே இழுத்து அப்படி கஷ்டப்படுறோம் அப்போ தேவனுக்கு முன்பாக ஃபஸ்ட்டே கேட்டுடலாமே இது நல்லா இருக்குதாப்பா இது நான் உடுத்தலாமா இது பக்தி விருத்திக்கு ஏதுவாக இருக்குதா உங்கள் நாமத்தை இது மகிமைப்படுத்துமா உங்கள் ராஜ்யத்துக்கு இது பெருமையாக இருக்குமான்றவரை கேட்டுடலாமே ஆய்ய அர்ப்பணிக்கிறீங்களா சகோதரிகளை அர்ப்பணிக்கிறீங்களா நாட்கள் பொல்லாதவைகள் நாட்கள் பொல்லாதவைகள் பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் நீதியுள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும் அவனவனுடைய கிரியர்களின்படி அவனவனுக்கு நான் அணைக்கும் பலன் என்னோட கூட வருகிறது என்று இயேசு சொல்லுகிறார் அவர் நமக்கு தான் சொல்லியிருக்கிறார் உலகத்தில் எல்லாருக்கும் சொல்லலை அவருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் இதை சொல்றார் நீ பரிசுத்தமாக இருக்கிற பரிசுத்தமாக யார் யாரும் அநீதியாக இருக்காங்க அநீதி செய்யட்டும் அசுத்தமாக இருக்கிறவங்க அசுத்தமாக இருக்கட்டும் பார்க்காத அதை பார்க்காத நீ நீதியா இருக்கிறியா இன்னும் நீதி செய் நீ சுத்தமாக இருக்கிறியா இன்னும் சுத்தமாக இன்னும் சுத்தமாக சீக்கிரமாக நான் வர்றேன் ஆடோ சொல்றாரு அவருக்கு முன்பாக மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாவதற்காக இப்போ விழிப்போட வாழ்வோம் தெளிவோட உடுத்துவோன்றவர் கிருபை தருவாராக ஹாலல்லூ நிதானிக்கிற அனுபவம் டெய்லி ராத்திரி நிதானிப்போம் ஒவ்வொரு டாஸ்க்கு முடித்தோடனே என்ன தப்பு வந்தது இது சரியாக இருக்குதா இது நல்லா இருக்குதா சமையல் பண்ணிட்டு டேஸ்ட் பார்க்குறோம் இல்லையா இதில் உப்பு கூடிருச்சு இல்லை இதில் கொஞ்சம் ஸ்வீட் கொஞ்சம் கம்மியாக இருந்தால் நல்லாயிருக்கும் கொஞ்சம் கூட நெய் விட்டால் நல்லாயிருக்கும் நம்ம கொடுக்குறோமே ஸோ ஒரு சமையலுக்கு என்ன அழகாக அசஸ்மெண்ட் பண்ணுறோம் வாழ்க்கையை அசஸ் பண்ணுவோம் ரொம்ப முக்கியம் அந்த கடைசி காலத்தில் நான் செஞ்சதில் இதில் எப்படி இருக்குது இது இடையில் இப்படி ஒரு வார்த்தை நான் பேசியிருக்க கூடாது அமைதியாக இருந்திருக்கணும் இப்படிலாம் வரும் அது எப்போ நமக்கு அது மனசில் உரைக்கும் அப்படின்னா அசஸ் பண்ணாதான் நிதானிக்கணும் உட்காந்துருந்து யோசிச்சு பார்க்கணும் அலலூயா ஹலலூ யா ஹலலூ யா பாதுகாவலை உணருங்கள் சகோதரிகளை பாதுகாவலை உணருங்க உங்களுக்கு ஒரு செக்யூர்ட் ஃபீலிங் வந்தால் தான் உங்களுக்கு உங்கள் வீட்டாருக்காக நீங்கள் உழைக்க முடியும் உங்கள் கடமைகளை செய்ய முடியும் உங்கள் தொழிலில் போய் வேலை செய்ய முடியும் உங்கள் வேலையில் ஈடுபட முடியும் இல்லை உங்கள் ஊழியத்தை செய்ய முடியும் நான் எல்லாத்தையும் விட்டுட்டு ஆண்டோட்டே ஊழியத்துக்காக வந்தேன் எனக்கு என்ன கிடைக்கும் எனக்கு என்ன ஆகுமோ தெரியலையே எனக்கு இது கிடைக்குமா அது கிடைக்குமா என் பிள்ளைக்கு இது நடக்குமா அது நடக்குமா அப்படிலாம் கலங்காதிருங்கள் தேவ பிள்ளைகளே தேவ ஊழியர்களே இடத்துல உங்கள் நம்பிக்கையை வைங்க நம்பிக்கை அவரிடத்துல வைங்க ஹாலல்லூ யா ஹாலல்லூ யா வருங்காலத்தை பற்றி அவருக்குள்ள மகி மகிழுங்கள் ஏன்னா நாம் கிறிஸ்துவோடு கூட இருக்கிறோம் உன்னதங்களில் இருக்கிறோம் அவருக்காக நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம் அவர் மேலே நம்பிக்கையாக இருப்போம் முடிவு பரியந்தம் அழைத்தவர் உண்மை உள்ளவர் கடைசி வரை நம்மை நடத்துவார் முடிவு பரியந்தம் நடத்துவார் இரவிலே விளக்கு அணையாது இருக்கட்டும் இருளான சூழ்நிலை போல அடிக்கடி வருது சின்ன சின்ன விஷயத்திலே வந்துடுது அவுட் ஆகாதீங்க டெம்பரமெண்டை இழந்து போகாதீங்க டென்ஷன் ஆகாதீங்க நல்ல ஒரு நிதானமான நிலைமையில் இருப்போம் அது ரொம்ப கஷ்டந்தான் சொல்கிறது எளிதாக சொல்லலாம் ஆனால் வாஞ்சிப்போம் 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 குணசாலியாக இருக்கணும்ப்பா நான் குணசாலியாக இருக்கணும்ப்பா இரவிலையன் விளக்கு அணையாமல் இருக்கணும்ப்பா மட்டுமல்ல எழுத்தின்படியான இரவு நேரத்திலும் நம்முடைய இருதயம் விழித்து இருக்கட்டும் விழித்து இருக்கட்டும் விளக்கு எரிந்து கொண்டே இருக்கட்டும் ஓ சாட்சியின் ஜீவியம் மட்டுமல்ல நம்முடைய வெளிச்சம் நம்முடைய வெளிச்சம் ஆண்டவரோடு இருக்கிற அந்த அனுபவம் அது எப்பவும் இருக்கட்டும் இரவில் நம்ம நம்ம படுத்து நித்திரை செய்தாலும் இருதயம் விழித்து இருக்கட்டும் அவரோடு சம்போஷி சம்பாஷிக்கட்டும் அவரிடத்துலேருந்து காரியங்களை பெற்றுக்கொள்ளட்டும் அவருடைய உறவில் இருக்கட்டும் அப்போந்தான் மணவாளன் வரும்போது அது இரவு நேரமானாலும் அவரோடு கூட நம்ம செல்ல முடியும் எவ்வளோ பயங்கரமான நாட்களாக இருந்தாலும் ஏசு வருவாரானால் அவரோடு கூட நாம் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் அதற்காக இரவிலும் விழித்து இருக்கட்டும் விழித்திருப்போம் விழித்திருப்போம் கிருபை தருவாராக குணசாலியாக வாழ இந்த ரகசியங்களை பெற்றுக்கொண்ட நாம் கற்றுக்கொண்ட நாம் வாழ்க்கையில் அப்பியாசப்படுத்தி குணசாலியாக வாழுவோம் அவருடைய வருகை காயத்தமாவோம் ஆவோம் ஹாலல்லூ கரங்களை தட்டி கத்தரை மகிமைப்படுத்துவோம் கத்தரை மகிமைப்படுத்துவோம் இந்த கிருபைகளை தேவன் நமக்கு தருவாராக தலனமா உங்களுடைய கிருபைகளின் ஆலயங்களை நிரப்பி குணசாலிகளாய் நிலை நிறுத்தும் ஆண்டவரை எங்கள் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே நருமையான மகிழ்ச்சியான பகல் நேரத்துக்காய் ஸ்தோத்திரம் இந்த பெண்கள் ஆராத நிலை நேரங்களுக்கு தந்த வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம் இந்த குணசாலியினுடைய குணலட்சணங்கள் எங்களிலிருந்து எங்களில் இருந்து வெளிப்படும் படிக்கு நாங்கள் எங்கள் குடும்பத்திற்கு ஆசீர்வாதத்தின் பவுலா இருக்கும் ஆசீர்வாதத்தின் பாத்திரங்களாக ஆசீர்வாதத்தின் பொக்கிஷங்களாக ஆசீர்வாத கருவூலங்களாக இருக்கும் படிக்கு அப்பா எங்களுக்கு கிருபை தருவீராக அதற்கு தானே எங்களை நியமித்தீர் ஆண்டவரே அதற்கான கிருபைகளை தாரும் நாங்களும் வாஞ்சித்து பெற்றுக்கொள்ள வேண்டியவற்றை பெற்றுக்கொண்டு எசுவுக்காக நல்ல குணசாலிகளாய் வாழ நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை தாரும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் இருதயம் எப்போதும் உம்மோடு வெளித்திருந்து அப்பா குணசாலியாக குடும்பத்துக்கும் சமுதாயத்துக்கு மட்டுமல்ல தகப்பனே உமக்கு என்னாலும் உம்மோடு வாழுகிற மனவாளனாகிய இயேசுவை சந்தித்து இயேசுவோடு வாழுகிற பாக்கியத்துக்காக காத்திருக்கிற உள்ளங்களாக இருக்க எப்போதும் உதவி செய்யும் எங்கள் விளக்கு எப்போதும் எரிந்து கொண்டு இருக்கட்டும் அப்பா அன்பின் கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம் ஆசீர்வதியும் பலப்படுத்தும் கிருபைக்குள்ளாய் மறைத்து கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் என் ஆத்துமாவே கத்திரை ஸ்தோத்ரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் ஆமேன்